உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் முழுகி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகத்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீர். எங்கள் தேவன் நீ, சத்தத்தை உயர்த்தி, எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்துவிட்டீர். எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் தலையை என்னை நாம் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ.
வலது கரத்து உயர்த்தி சொல்றீங்களா, எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ, எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம், எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, நம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா, அவர் மேகங்களின் மீது ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி பீமாச்சர் இருக்கிறவரும். ஹல்லேலூயா, இன்னொரு பாடலை பாடி, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரை. நல்ல கரங்களை தட்டலாம். உற்சாக கரங்களை தட்ட, இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். எவ்வளவாய் அன்பு கூந்து ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவே உந்தன் அன்புக்கே. எவ்வளவாய் அன்பு கூந்து ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவே உந்தன் அன்புக்கே. இஸ்ரவேலின் சேனை அதிபனே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தனே. இஸ்ரவேலின் சேனை அதிபனே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தனே. உம்மை துதிக்கிறோம், சத்தத்தை உயர். உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், சத்தமே வரலே போற்று. உம்மில் மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். நெற்றும் இன்றும் என்று மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே. நெற்றும் இன்றும் என்று மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே. யூத கொத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்த நாமத்தில். யூத கொத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்த நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு ஜெபிக்கின்ற ஒரு நேரம், நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம துதிச்சோம். கர்த்தருடைய பிரச்சனை நமக்குள்ளே இருக்கிறது, அவர் ஜப ஆவியினால் நம்ம நிரப்பி இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம சிறு பிள்ளைகளுக்காக சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னன்னா, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர விடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதா இருக்கிறது என்று கைகளை வைத்து ஆசீர்வதித்தாராம். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்பொழுது இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகள் மீது செய்யப்படுகிற பல குற்றங்கள், கற்பழிப்பு, கொலை செய்யப்படுதல், கடத்தல், உறுப்புகளை இழக்க வைக்கிறாங்க, குழந்தை திருமணம், நரபலி கொடுத்தல், இந்த காரியத்திற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அநேகர் இந்த இடத்துல சிறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. இதே போல் இத்தனை சிறு பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாமல் எந்த அனாதையாக இருக்கிற அனாதை ஆசிரமத்தில் எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் கற்பழிக்கிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்தில் சிறு பிள்ளைகள் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா கண்களை மூடி போதை வஸ்துக்களை உண்டு பண்ணி சிறு பிள்ளைகளை எப்படிலாம் அடிமைப்படுத்துகிறாங்க, அப்படியே கண்களை மூடி கண்ணீரோடு அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். அப்பாவும் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தோமா, வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. அப்பா, எங்கள் மீது ஒரு கண்ணீரின் ஆவி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. தகப்பனே, மீ துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்திற்கு எல்லா சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட இங்கே எத்தனையோ சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறாங்களே. இயேசுப்பாவும் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கற்பழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பா. இயேசுப்பா, அந்த பிள்ளை நீர் விடுவிப்பீராக, நீர் விடுவிப்பீராக. அல்லேலூயா. ரிபாலா பயல்லா யுத்த பாஷைகளை பேசுவோமா ஆண்டவரே. நரபலி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ரிபாலா குழந்தைகள் கடத்தப்பட்டப்பா, நிறுத்த உறுப்புகளை இழக்க வைக்கிறாங்கப்பா. எத்தனையோ கொடுமையான செயல் சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரோ ஆண்டவரே சிறு பிள்ளைகளை அரவணைத்து கைகளை வைத்து ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. கிருபையா எங்கள் தேசத்தில் சிறு பிள்ளைகளுக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த பிள்ளைகள் கடத்தப்பட்டு இருந்தாலும் இப்பொழுதே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு இந்த முகாமில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை பண்ணுவீராக, விடுதலை பண்ணுவீராக. அல்லேலூயாவை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் குழந்தை திருமணம் நடந்து எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே மரித்து போகிறதை பார்க்கிறோம், பலவீனப்பட்டு போகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரை தடுத்து நிறுத்துவீராக, நிறுத்துவீராக. அநேக குழந்தைகள் மரணத்துக்கு போறாங்கப்பா. கர்த்தர் தடுத்து நிறுத்துங்க, நிறுத்துங்க. அல்லேலூயா. நல்ல ஜெபிப்பம் விட வேண்டாம். அல்லேலூயா. ஓ ரிபாலா பஸ்ஸாரா பாபா. அனாதி ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கப்பா ஒரு பாதுகாப்பு உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை தாய் தகப்பன இழந்த பிள்ளைகள் ஆண்டவரே அனாதையா திரிந்து கொண்டு இருக்கிறாங்க, பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க, உறுப்புகளை இழக்க வைத்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுப்பா, மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஓ, எல்லோரும் கண்ணீரோடு ஜெபிப்போமா. ஓ ரிபாக்கபா, எங்கள் பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் எப்படி அழுது ஜெபிப்போம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே யார் இருக்கப்பா? நீங்கள் தப்பா, நீங்கள் தப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி உம்முடைய பலத்த கரம் பிள்ளைகள் மீது இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக திரு பிள்ளை கொள்ளை நோயில மறிக்கிறதை பார்க்கிறோம், வியாதிகள்ல மறிக்கிறதை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கேன்சர் வியாதி பாதிக்கப்படுறாங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே விடுவிப்பீராக, தழும்புள்ள கரத்தை நீட்டுவீராக, தொட்டு சுகமாக்குவீராக. தற்கொலை செய்யப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது அந்த ஆவிகளை நாங்கள் விரட்டி அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தற்கொலை தூண்டுகிற ஆவிகள், போதை வஸ்துக்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், சிறு பிள்ளைகளை கடத்தி நிற்கிற பொல்லாத மனுஷன கிரியைகள், உறுப்புகளை இழக்க வைக்கிற பொல்லாத ஆவிகள், அந்த இச்சையின் ஆவிகள், ரீபா லபசர பாபா பாபா, ஓ ரீகா கபல பசர பாபா பாபா, ஓ ரீகா கபல பசர பாபா. நாத்திரளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பொல்லாத மனுஷன கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கட்டப்பட்டு போவதாக. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நம்முடைய சட்டைகளை
மூடி மறைத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடகர் வாய் நான் துதியை உண்டு பண்ணுகிறோம் தேவனே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் துதியினால் ஆண்டவரே உமை துதிக்கட்டும், ஆராதிக்கட்டு, மகிமைப்படுத்தட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பாதுகாப்பு உண்டாவதாக, அதுவும் விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. படிக்க போகிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தருவீராக. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, விளையாட போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருக்கிறமைக்காக நன்றி 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 இயேசப்பா. நடுவே சமூகத்தில் தாழ்த்துக்கிறோமப்பா. எல்லா துதிகன மகிமையுமே ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரோட நாமத்தை மை அப்படி நாம் ஜெப நிலையிலே காணப்படுவோம். எல்லாரும் நம் கண்களை மூடி ஹாலேலூயா தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹாலேலூயா ஹாலேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டவர்களாய் நம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தில் உள்ள குடும்பங்களுக்காக இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா. தற்கொலையின் ஆவிகள் கட்டப்படும்படியாக சில முக்கியமான காரியங்களுக்காக இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒருமனப்படுவோம். ஒரு யுத்த நேரத்தில் நாம் காணப்படுகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கண்களை மூடி ஆவியில நிறைந்து ஹாலேலூயா அந்நிய பாஷைகளை பேசி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஓரதனமா ஷகதுரபா ரீகா பாபா பாபா பா லீபதனமா ரீதனமா ஷகதரபா பாபா 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 ரீபா பாபா பா ரீகா பாபா 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 பா லீதரபா ஷகதர பல பர பல பர பல பர பல பா ரீபல பா ஷகதுர பல பர பல பர பல பா லிமாதுனமா ஷகதுர பாபா பாபா. ஒரு யுத்த அபிஷேகம் ஆண்டவரே இந்த வேளையில் எங்க ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஒரு ஜெப ஆவி, ஒரு மஞ்சாட்டின் ஆவி எங்க ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக. ரிபலா துரபா லப ரப கப ரப லப ரப லப ஷக துரபா ஒரு தரப லப ரப லப ரபா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே ரிபலா துரபா தீரபா பாபா எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ஆவியானவரே. ரீமா மஷக தூர பாபா பாபா பா ரீமாலா தூர பா கபர பல பர பல பர பல பா ரீமாலா பஷக தூர பாபா 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 பாபா. ஆண்டவரே எங்க இந்திய தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ரீமாலா ஷக தூரபா. ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வேளையில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உம்முடைய முகத்தை தேடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க குற்றங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே எங்க தேசத்தில் வரப்போகிற அழிவுகளை குறித்து தெரிந்தும் நாங்கள் ஜெபிக்காமல் இருந்ததை எங்களுக்கு மன்னிப்பீராக. ஜெபிக்க வேண்டிய நாங்கள் முந்தி ஜெபித்து தடை செய்யாமல் போன காரியங்களை மன்னிப்பீராக. அப்பா எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ரீமாலா தூனா மஷக தூரா பதீரா பாபா பாபா பா. ஆண்டவரே எங்கள் ஜெப குறைவுகளை மன்னிப்பீராக. இப்பொழுது எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல் நிர்மாணம் இறங்குவீராக. நிர்மாணம் இறங்குவீராக. எங்க இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்கள்ல தேவனுடைய ஆளுகை வருவதாக. இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரீபாலா ஷகதர பல பரபா. ஒவ்வொரு குடும்பங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் விழுவதாக. ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மேல, குடும்ப தலைவிகள் மேல, பிள்ளைகள் மேல உம்முடைய ரத்தம் விழுவதாக. ரீபாலா பா ஷகதர பா. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே. கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லையே சப்பா. ஆண்டவரே எங்க இந்திய தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்க இந்திய தேசத்தின் ஜனங்களை சந்திப்பீராக, ரட்சிப்பீராக, குடும்பங்களை ரட்சிப்பீராக, குடும்பங்களை ரட்சிப்பீராக, ஒவ்வொரு தனி நபரை
ஆண்டவரே 148 கோடி ஜனங்கள் வாழ்கிறங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே, எல்லாரும் இந்த வேளையில இந்திய தேசத்தை நம் கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வருவோமா. ரத ரத ஆண்டவரே, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பாய்ந்து ஓடும்படி ஆய் ஜெபிக்கிறோம். பேரழிவுகளை கொண்டு வந்து தேசத்தின் ஜனங்களை கொள்ளை கொள்ளையாய் ஆத்துமாக்களை வாரிக்கொண்டு போகிற எல்லா சாத்தானுடைய சதி திட்டங்கள் தந்திரங்கள் நிர்மூலமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேசத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. குடிவெறியின் ஆவிகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பிரிவினையின் ஆவிகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கொலை வெறியின் ஆவிகள், கணவன் மனைவியை கொலை செய்வது, மனைவி கணவரை கொலை செய்கிற காரியங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் எழும்பி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்று ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக ஆண்டவரே, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. பெண்களை கெடுத்து சீரழித்து வீதிகளில் தூக்கி எறிகிற காரியங்கள் அப்பா தேவனே, இதே மாதிரி கொடுமைகள் இனி எங்க தேசத்திலே நடக்காத படிக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க இந்திய தேசத்தின் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக, பெண்களை பாதுகாப்பீராக. பெண்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. தேசத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. தேசத்தில் ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பெண்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற என் தேவன் விடுவிப்பீராக சுவாமி. இந்த போதை வஸ்துகளை ஆண்டவரே பயன்படுத்தி என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் மிருகத்தனமாய் செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. எங்க தேசத்தை சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க ஜனத்தை சந்திக்க ரட்சிங்க ஆண்டவரே. நீரே ஒன்றான மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை என் ஜனம் அறியட்டும் ஆண்டவரே, என் ஜனம் அறியட்டும் ஆண்டவரே, என் ஜனத்தின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஜனத்தின் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். எங்க தேசத்தை ரட்சிப்பீராக, எங்க தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்க தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதாக. ஆவியானவர் பலத்த கிரியை நடப்பிப்பீராக. பின் மாறி காலத்து மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. பின் மாறி காலத்து மழைக்காய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. ஒரு பின் மாறி அபிஷேகம் எங்க தேசத்தில் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ரெண்டு கரங்களையும் தட்டி
கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டாரே, ஜெபத்தை கேட்டாரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா. கரங்களை தட்டி பாடுவோம். ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றோம் பாட்டுப்பாடி, புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டுப்பாடி, புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. புகழ்கின்றேன் பாட்டுப்பாடி, புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, எங்கள் ஜெபத்தை கேட்பவரே. நன்றி அப்பா நல்லவரே, எங்கள் ஜெபத்தை கேட்பவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமையே மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென். உட்காருவோம். ஜீசஸ், ஆமென், க்ளோரி, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபடுகிற நேரம். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரர் சகோதரர் எபினேசர் பால் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். திருச்சி பட்டணத்தை மையமாக வைத்து ஜபதுனி என்று சொல்லக்கூடிய ஊழியத்தின் மூலமாக கட்டப்பட்ட மக்கள், சிறைபிடிக்கு பிடிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரக்கூடிய விடுதலையின் ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாளில் நம்முடைய சரீரத்தில் பலகீனங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர்களை கர்த்தர் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா. சரி, இந்த மெசேஜை கேட்கும் போதே நீங்கள் என்ன செய்யணும், ஜபத்தோடு கூட கேட்டுக்கொண்டே இருக்கணும். அருமையான ஐயாவை பலப்படுத்துங்கப்பா, அவர்கள் மூலமாக வரக்கூடிய வார்த்தை எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், விடுதலை கொண்டு வரட்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஜப சிந்தையோடு கூட நீங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவனுடைய ஊழியக்காரனை வரவேற்கலாம். க்ளோரி, 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 பிரைஸ்லாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் மத்தியிலே பங்கு பெறுவதற்கு, இந்த முகாமிற்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வேளையிலும் என்னுடைய சகோதரனுடைய மனைவி சில்வியா பர்னபாஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஏக்கால சத்தம் கேட்க இயேசு தோன்றும் காலத்தில் ஆவலாய காட்சி போது நானும்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஜனங்களுடைய மீட்புக்காக கூடியிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய திவ்ய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தைகளினாலே உள்ளங்கள் மறுரூபமாக்கப்பட அனுக்கிரகம் செய்யும். அதிசயமானவர்களை காண கட்டளையிடும். சரீரத்தில் பலவீனமும் வாழ்க்கையில் போராட்டமும் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு சகோதரன், என் கால்கள் வீங்கியும் வேதனையுமாய் இருக்கிறது என்று கலங்குகிறதை காணுகிறேன். சகோதரரே, கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள், அவரை துதியுங்கள். வீணான பரிகாரங்களையும் மனிதர்களை நம்பி மோசம் போகாதிருங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய பாவங்களை மன்னித்து புதுபலன் தருகிறவராக இருக்கிறபடினால் துதியுங்கள் என்று சொல்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு சகோதரி, என் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, நானும் என் கணவனும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒன்று சேர வழியுண்டோ என்று சொல்லி கேள்வியோடு இருப்பதை காணுகிறேன். வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ செய்த பிழைகளை, தவறுகளை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை உணர்ந்து நீ அறிக்கை செய்யும் போது கர்த்தர் உன்னை பலப்படுத்தி வழி நடத்துவதை காண்பாய். நீ மீண்டுமாய் புது வாழ்வை அடைவாய். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சகோதரன், நான் அடிக்கடி ஜெபிக்க விரும்புகிறேன், ஆனால் என் ஜெப நேரங்களிலெல்லாம் என் எண்ணங்கள் சிந்தைகளெல்லாம் பாவத்தை குறித்தும்
பலவிதமான காரியங்களை எண்ணுகிற எண்ணத்திற்கு கொண்டு செல்கிறது. என்னால் பரிசுத்தமாய் ஜெபிக்க முடியவில்லை. கலங்குகிற சகோதரனே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே என்னை மன்னியும், என்னை மன்னியும் கர்த்தாவே, என்னை புதுப்பியும், என்னை புதுப்பியும் கர்த்தாவே, என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை மாற்றுவதை காண்பீர்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சகோதரன், நான் வேறொரு ஊருக்கு சென்று கர்த்தருக்குள்ளாய் வளரவும் வாழவும் காரியங்களை கற்றறிந்து கொள்ளவும் விரும்புகிறேன், இது எனக்கு போதுமானதாக இருக்குமா என்று கேள்விகளையும் சந்தேகத்தையும் காணுகிறேன். சகோதரனே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காரியங்களை கற்றுக்கொள்ள இடங்கொடு. அவரே நல்ல போதகராயிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் தேவையானவர்களை கற்றுக் கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். வீணான வழியிலே உன் பணத்தை நேரத்தை செலவிட்டு பின்னிட்டு போகாதபடி ஞானமாய் தீர்மானம் செய். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சகோதரி, என் கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டையும் சமாதானமற்ற நிலையும் வருகிறது. சோர்வுகளும் உண்டு. கணவர் வேண்டிய பணத்தை தர மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற சகோதரியே, கர்த்தரை நோக்கிப்பார். அவரே உனக்கு கொடுக்கிறவர். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னவர். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிற மக்களாகவே இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி நீ கேட்கும்போது உன் தேவைகளை சந்திக்க, உன் காரியங்களை ஜெயமாய் மாற்ற அவர் அதிசயமாய் நடத்துவதை காண்பாய். இன்னுமாய் ஒரு அருமையான ஒரு சகோதரன், நான் எனக்கென்று சொல்லி ஒரு இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி நான் வாழ விரும்புகிறேன், உழைக்க விரும்புகிறேன். இது என்னால் முடியுமா? இது இந்த காலத்தில் என்னால் முடியுமா என்ற கேள்வியோடு உள்ள சகோதரனே, கர்த்தர் உனக்கு ஏற்ற இடத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகளும் விரிவடைவதை காண்பாய். கர்த்தாவே, இந்த நாளில் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. ஆவியும் ஜீவனும் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்கள் உள்ளங்கள் உமக்குள்ளாய் கொழுந்துட்டு எரிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தலைப்பு தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:10. வாசிப்போம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த சமீபத்தை குறித்து தியானிக்கவும் காலத்தை குறித்து தியானிக்கவும் கூடியிருக்கிறோம். வேதத்தை நாம் ஆராயும் போது பல காரியங்கள் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பல காரியங்கள் சமீபமாயிருக்கிறது. ஆபத்து சமீபமாயிருக்கிறது, முடிவு சமீபமாயிருக்கிறது, அவர் வாசல் அருகே இருக்கிறார் என்று சமீபமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி பலவிதமான சமீபமான காரியங்கள் இருந்தாலும் யாக்கோபு 5:8 தெளிவாய் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்களும் நீடைய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. இங்கு பார்க்கிறோம், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். எதற்காக? கர்த்தருடைய வருகைக்காக. இயேசு வருகிறார் என்று பல காரியங்களை பல காலங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாமதிக்கிறார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாமதித்து கொண்டிருக்கிறார். இந்த வருகையை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் பார்க்கிறோம், அப்போஸ்தலன் புஸ்தகம்
ஒன்றாம் அதிகாரம் 11 வாக்கியத்திலே சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருகிறவர், அந்த வருகிற ஆண்டவருடைய அடையாளம் என்ன? சீஷர்களுக்கு மிகுதியான ஒரு ஆவல், எப்பொழுது வருவார், எப்பொழுது அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், எப்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் ஜீவிக்க முடியும் என்ற எண்ணம் தாகம் இருந்தது. இயேசு கிறிஸ்து அதை குறித்து அதிகமாய் சொன்னார். மற்ற 24 அதிகாரம் 3 வாக்கியத்திலே சீஷர்கள் கேட்டதை பார்க்கிறோம். பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இங்கு பார்க்கிறோம், வருகைக்கும் முடிவுக்கும் என்ன அடையாளம்? இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை ஆவலோடு அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, முடிவில்லாத காரியம் அல்ல. அந்த முடிவை குறித்து நாம் யோசிக்கும்போது பல வேதனையான காரியங்களும் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை முடியும் போது தான் பாடுகள் தெரிய முடியும், பாடுகள் அவஸ்தைகள் நன்றாய் தெரியும். ஒரு சகோதரி மறிக்கும் தருவாயில் இருந்தபோது அவருக்காய் ஜெபிக்க சென்றேன், அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த போராட்டம், நல்ல விசுவாசி, ஊழியத்திலே பங்கு பெற்ற ஒரு சகோதரி, அந்த ஊரிலே அதிகமாய் ஊழியங்களை செய்த சகோதரி. ஆனால் அவருடைய முகமோ கருத்து ஒரு போராட்டமான ஒரு நிலைமை, வேதனையான நிலைமை. அப்பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது எனக்குள்ளாய் ஒரு தெளிவான ஒரு காரியம், பிசாசானவன் இவருடைய ஆத்மாவை கொண்டு செல்ல வேண்டும், போராடி கொண்டிருப்பதை நான் உணர்ந்து துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்பதோடு பாடல்களை பாட ஆரம்பித்தேன். அந்த பாடல்கள் அவருடைய உள்ளத்தில், அவருடைய ஆவியிலே அது துணிக்க ஆரம்பித்த உடனே அவருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறியது. மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் அடைந்த பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் அந்த ஆத்மாவை கொண்டு செல்வதை காண முடிந்தது. அந்த மகளுடைய ஜீவன் புரிந்தது. அவர் கடைசியிலே முடிவிலே ஒரு போராட்டம், சிலர் கத்துவார்கள், சிலர் ஐயோ என்று கதறுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தாரை நான் அறிவேன். அவர் ஆர்மியிலே ஒரு கேப்டனாக மருத்துவராய் இருந்தார். அவரும் அவருடைய குடும்பமும் தப்பிச்சு வரும் பொழுது ஒரு சோல்ஜர் அவரை சுட பார்த்தார். ஆனால் இவரோ தன் ரிவால்வரை கொண்டு அந்த சோல்ஜரை சுட்டுவிட்டார். அவர் ஒரு பந்தேகஸ்த சபையை சார்ந்தவர். அது அவருடைய கடைசி நேரங்களிலே சோல்ஜர் சோல்ஜர் என்று சொல்லி கத்திக்கொண்டே இருந்தார். ஆனால் அவருடைய மகள் அவிக்குள்ளான நல்ல வளர்ந்த மகளாக இருந்தபடினாலே அந்த முடிவு நேரத்திலே அவரோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அந்த சோல்ஜர் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவே என்று சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய முடிவானது ஒரு தெளிவாய் திட்டமாக இருந்தது, ஆசீர்வாதமாய் மாறியது. இந்த கருமையான சகோதரனே சகோதரியே, இந்த முடிவு வருவதற்கு முன்பாக அவருடைய வருகையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாய் பார்க்கும்போது மத்தேயு 24 அதிகாரம் 27 வாக்கியத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவருடைய வருகையானது ஒரு மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கில் முடிவது போல காணப்படும். அவருடைய வல்லமையின் செயல் அதுதான். என் வாழ்க்கையிலே போராட்டமான ஒரு வேளை இருந்தது. நான்
திருச்சி பிஷேபர் மேல்நிலை பள்ளிக்கூடம் தெப்பகுளத்திலே ஃபிசிக்கல் டைரக்டராக பணியாற்றினேன். நான் அப்பொழுது ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் அதை எனக்கு கொடுத்தார். என்னுடைய பள்ளிக்கூட மைதானமானது 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக ராணி மங்கம்மாளுடைய ஒரு குளம், அவள் குளிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட குளம். தண்ணீரானது அழகாக நேர்த்தியாய் வெளியே சென்றுவிடும். காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய அழகான வழிகளெல்லாம் இருந்தது. காலப்போக்கில் கட்டடங்களெல்லாம் வந்தபடினாலே தண்ணீர் வெளியே போகிற இடம் அடைபட்டு விட்டது. என்னுடைய பள்ளிக்கூட மாணவர்கள் அந்த ஆண்டிலே டெல்லிக்கு சென்று விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மிகுதியான பயிற்சி தர வேண்டும் என்று சொல்லி எண்ணின பொழுது மழை நீரும் தண்ணீரும் மைதானத்தில் 2 அடிக்கு மேல் நின்றுவிட்டது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அது துவாரம் ஒன்றிலே செல்லும், அதை பிரித்து அதை எப்படியாவது தண்ணீரை வெளியேற்றிவிட முயற்சித்தேன், முடியவில்லை. அவ்விதமான முயற்சியிலே ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு 10 அடி ஆழமுள்ள ஒரு குழி, 8 அடி அகலம், 12 அடி நீளமுள்ள ஒரு குழி, அதிலே தண்ணீரெல்லாம் விழுந்து தண்ணீரெல்லாம் மேலே ஏறி போகிற ஒரு துவாரம் இருந்தது. இது என்ன வேடிக்கையாக இருக்குது? சயின்ஸ் பிரகாரம் சைஃபன் சிஸ்டம் தான், தண்ணி மேலே தான் போகும், கீழே மேலே உள்ள தண்ணி கீழே தான் போகும். இது எப்படி மேலே போகுது என்று பார்க்க ஆராய்வதற்கு அந்த கட்டடத்தின் ஓரத்தில் அமர்ந்திருந்த பொழுது விழுவதை போல ஒரு தள்ளுதல் இருந்தது, உந்தல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவேன்னு சொன்ன உடனே நான் வெளியே வந்துட்டேன். அன்றைக்கு ராத்திரி ஒரு உருவம், கண் தெரியா, ஒரு கண் குருடு, கழுத்து வெட்டப்பட்டு உருவம், என்னை அங்கேருந்து விரட்டிட்டியே, நான் எங்கே போகிறது அப்படின்ட்டு சொல்லி என் வீட்டு ஜன்னலில் உட்காந்து என்னை பார்த்து கேட்டுச்சு. எங்கனாலும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். ஆனால் நடுக்கும், அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுதான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, பிறகு ஒரு ஊழியர் மூலமாக, என்ன நீங்கள் குழி தோன்றீங்களே, கிணறு தோன்றீங்களே நான் கேட்டபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது தான் கர்த்தர் இப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாரா என்று சொல்லி வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தேன். நானும் என் மனைவியும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாளும் 12 மணி அளவிலே இந்த உருவம் வந்துவிடும், நடுக்கம் பிடித்துவிடும். ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இந்த உருவம் வருவது நின்றுவிட்டது. ஒரு நாளிலே ஒரு பெரிய மின்னல், அந்த உருவம் வந்தது, அந்த மின்னல் சாம்பலாக, அந்த உருவம் சாம்பலாக மாறியதை நான் கண்டேன். தேவனுடைய செயல் அதுதான், அவருடைய வல்லமையான அக்னியின் வல்லமை செயல் அதுதான். எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் அங்கு லூசிஃபருடைய காரியத்தை சொல்கிறார், உன் கிரியைகளை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். தெளிவாய் நீங்கள் பார்க்கலாம். 18 வசனம், உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். அவை கர்த்தருடைய வல்லமை சாம்பலாக்குவது. அது மின்னலை போல வருவது. அவருடைய பண்டக சாலையிலே மின்னல் இருக்கிறது, காற்று இருக்கிறது. அவர் சொல்ல எல்லாம் எழும்பும். யோனா தவறான இடத்திற்கு செல்ல பண்டகசாலையிலிருந்து காற்றை அனுப்பினார், கொந்தளிப்பு பெருகினது. அதை அடக்கவும் முடியும், துவக்கவும் முடியும். நம் தேவன் சர்வ வல்லவர். அவருடைய வல்லமையான செயலினாலே அந்த மின்னலை பார்க்க முடிந்தது. அவருடைய வருகையும் அப்படித்தான், மின்னலை போல ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் சென்றுவிடும். அதோடு மாத்திரமல்ல,
அவர் வருகிற வருகையை குறித்து பார்க்கும்போது மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். நமக்கெல்லாம் சிங்காசனத்தை குறித்து தெரியும். ஏசாயா 66:1 சிங்காசனத்தை பற்றி சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம். வானம் என்னுடைய, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இந்த பார்க்கிறோம் சிங்காசனம். இந்த மாதிரி சிங்காசனத்தை குறித்து பார்க்கும்போது எசேக்கியேலின் புஸ்தகம் 43:7 அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும், என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும். சிங்காசனம், இந்த சிங்காசனத்தின் மேல் வருகிறவராயிருக்கிறார். நாம் வேதத்தை பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4:16 அவருடைய வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். சாம்ஜோட சிலதாரங்க சொல்லுவார், இந்த எக்காலத்தோன்றத சொல்ல மாட்டாரு, பிபிபின்னு சத்தம் கேட்கும் போது நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இன்றைக்கு சிறு பிள்ளைகளை கூட சில சமயம் சொல்லுவாங்க, நீ பிபி சத்தமே கேட்க மாட்ட, நீ இப்படி பண்ணனா அவ்வளோதான் அப்படின்வாங்க. இன்றைக்கு அந்த எக்கால துணியோடு அவர் வருகிறவராயிருக்கிறார். இதெல்லாம் வர்றப்ப முடிவு சமயமாயிருக்கிறது. இந்த சுவிசேஷமானது எங்கும் சொல்லப்படும் போது தான் அந்த முடிவு நிறைவாய் வரும். மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். முடிவு எப்போ வரும்னு சொன்னால், இந்த சுவிசேஷமானது ஜாதி எங்கும் சொல்லப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்துவே அறியாதவர்கள், பேரை கேட்காதவங்க இருக்காங்க. இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. அமெரிக்காவில் செவிந்தியன்னு ஒரு பகுதி இன்னும் இருக்குது. அந்த மக்களுக்கு மத்தியில் இன்னும் சுவிசேஷம் சொல்லப்படவில்லை. கனடாவில் அப்படி இருக்குது. அநேக நாடுகளில் பல மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம நாட்டிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இன்றைக்கு அநேக நேரங்களில் அறியாதபடி நம்ம இருந்துகிட்ருக்குறோம். சுவிசேஷமானது பரப்பப்பட வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவ பிரசன்னம் பெருகி அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற அநேக தனிப்பட்ட மக்களை, சபை மக்களை பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முஸ்லீம் ஆராதனையிலே அந்த ஆராதனை நடத்துகிற மனிதனுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் பெருகினபடினால் அங்குள்ள மக்கள் எல்லாரும் சபையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். காட்சி அவரே செய்கிறவராய் மாறுகிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க ஜெபிக்க இந்த காரியம் துரிதமாய் நடைபெறும். அப்படி வருகை துரிதமாய் காணப்படும். அப்படியானால் வருகைக்கு என்னென்ன காரியங்கள், வருகையிலே என்னென்ன காரியங்கள் நடைபெறும், அவர் வருகை சமீபமாயிருக்கிறது, அந்த வருகையிலே என்னென்ன காரியங்கள் நடைபெறும். முதலாவது காரியமாக 2 தெசலோனியன் புஸ்தகம் 2:8 அவருடைய வருகையில் நடைபெறக்கூடிய முதலாவது ஒரு காரியத்தை பாதிக்கிறோம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். முதலாவது காரியமாக இந்த அக்கிரமக்காரன்
கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற மக்கள் அவர்களை போல நாமும் மாற வேண்டும் என்று போராடுகிற அக்கிரமக்காரன், அவன் வேஷம் தரித்த ஒளியின் தூதன், வேஷம் தரித்த ஒளியின் தூதன், கள்ள தீர்க்கதரிசிகள், இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை முதலாவது நாசமாக்குவார். அப்படி வாயின் சுவாசத்தினாலே, அப்படி வாயின் வார்த்தைகள் பட்டயம், அப்படி வாயின் வார்த்தைகள் பட்டயம் சுவாசமானது எரிந்து நாசமாக்கக்கூடிய ஆற்றலுடையது. ஆகவே இவ்விதமாய் அவர் முதலாவது நமக்கு விரோதமாய் போராடுகிறவனை, நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறவனை, அவருடைய கூட்டத்தை, அவனுடைய லூசிஃபரை, அந்த பலு சர்ப்பத்தின் துர்க்கிரிகளை எல்லாவற்றையும் அழிக்கிறவராயிருக்கிறார். முதலாவது வருகையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. இரண்டாவது காரியமாக, ஒன்று குருதின் புஸ்தகம் 15:23 அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு. அவருடைய வருகையின் நாளிலே அவருக்குள் மரித்தவர்கள் அவருக்குள் வாழ்ந்தவர்கள் மரித்த பின் எடுக்கப்படுவார்கள். இந்த பரிசுத்த உபவாச கூட்டமானது 4 பேர் மூலமாக, 3 பேர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. என்னையும் அழைத்தபடினாலே சேர்ந்து கொண்டேன். இது 36 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்பொழுது கொஞ்சம் காலம் கழித்து சகோதரர் சங்கர் அவர்கள், துதியின் ஊழியத்தை செய்து வந்தவர், விபத்திலே மரித்து போனார். அவ்விதமாய் மரித்து போன பொழுது ஒரு நாள் சொப்பனத்திலே சாம்ஜோரி அவர்கள் விபரித்து சொன்னார்கள், அண்ணே நான் உங்களை விட முந்திக்கொண்டேன், நான் உங்களை விட முந்திக்கொண்டேன், வரிசையாகத்தான் எழுப்பப்படுவார்கள், ஆகவே நான் உங்களுக்கு முன்பாக எழுப்பப்படுவேன் என்ற காரியத்தை சொன்னார் என்று சொல்லி மேடையிலே நானும் மோன்சியும் அதை கேட்டோம். அவ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வரிசையாக உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், அப்படி வருகையின் போது. அப்படி வருகையிலே நடைபெறுகிற மகத்துவமான ஒரு காரியம். அதோடு மாத்திரமல்ல, மற்ற 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இயேசு கிறிஸ்து பல உபமானங்களை சொன்னார். அந்த விதைக்கிற விதையை குறித்து சொன்னார். அதில் கலைகளும் காணப்பட்டுச்சு. சீஷர்கள் அதை பறிக்கலாமா பிடுங்கலாமான்னு கேட்டவே இல்லை. அதில் அந்த உபமானம் சொல்லிக்கொண்டே வரும்போது எல்லா கோதும் மணிகளையும் சேர்ப்பார். கலைகளை என்ன செய்வார்? சுட்டரிப்பதற்கு அது கட்டுகளை போடுவார். அவை கர்த்தருடைய வருகையின் போது பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை. ஒரு ராஜாவை குறித்து சொன்னார், ஆடுகளை குறித்து சொன்னார், செம்மறி ஆடு. இவ்விதமாக சொல்கிறார், யார் கர்த்தருடைய இப்போ வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லி இவங்க என்னை விசாரித்தாங்க. நான் தாகமாக இருந்த பொழுது எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு அக்கிரமக்காரரே நிறைவு பொங்கல்றாரு. அப்போ தெரிந்து கொள்ளுகிற மக்களை பார்க்கிறோம், பிரித்தெடுக்கப்படுகிற மக்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இந்த பூமியிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களை மாற வேண்டும். இந்த உலகத்தாருக்கு மத்தியிலே தாமர இலையில் உள்ள தண்ணீரைப் போல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையிலே ஒருபுறம் சேறு ஒருபுறம் சொல்லுவாங்கள்ல, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது கிடையாது, அது இடுக்கமான வாசல் தான். அவங்கள மாதிரி நம்மளால் வாழ முடியாது. அவங்க எல்லாம் ஜாலியாக போகிறாங்களே, நம்ம ஜாலியாக போக முடியாது. அநேகருடைய ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்கிற மக்களாக தான் மார்க்க முடியும். உபவாசத்தோடு கண்ணீரோடு இருக்க வேண்டிய வாழ்க்கை. அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கூட்டி சேர்ப்பார். இன்னொரு காரியம் நடைபெறும். அவருடைய வருகையின் போது என்னென்ன காரியம் நடைபெறும்னா, மறுரூபமாக்கப்படுவோம். ஒன்று கொரிந்தின் புஸ்தகம் 15:52 எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபம், மறுரூபம் என்று சொல்லும்போது பலவிதமான சந்தேகங்கள் கேள்விகள் இந்த வேதத்திலே உண்டாகலாம். ஆதி மனிதன் யாருடைய ரூபத்திலே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான்? தேவ சாயலாய். நீங்கள் உருவாக்க மறுரூபமாக்கப்படும் பொழுது இந்த இழந்து போன சாயலை அடைவீர்கள். தேவ சாயலாய் நாம் வாழ்வதற்கு அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். ஜென்ம சுபாவங்கள் ஒழிந்து போம், பழைவைகளெல்லாம் ஒழிந்து போம். நாம் வேதத்திலே பார்க்கிறோம் 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் எப்படி இருப்பான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள்லாம் ஒழிந்து போயின, ஒழிந்து போயின. ஏன் சொன்னால் பழைய சுபாவம் இருக்கு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாவத்திலே வாழ்கிறோம். சாதாரணமாக ரெண்டு சின்ன பிள்ளைங்களை, ஒரு வயசு பிள்ளைகளை, ரெண்டு பிள்ளைகளை வெளியே விளையாட விடுங்க, அதில் ஒரு சின்ன விளையாட்டு ஜாமானை வைங்க, அந்த ரெண்டு பிள்ளைகளில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எடுத்துகிட்டு அடுத்ததை ஒரு அடி கொடுத்துட்டு போயிடும், சும்மா கூட போகாது. அப்போ பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? இந்த சுபாவம், ஜென்ம சுபாவம், பிசாசினுடைய தன்மைகள் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு கேட்டேன், கர்த்தர் எனக்கு இறங்கி ஒரு ஆண் மகனை கொடுத்தாரு. நான் உங்ககிட்ட வந்து ஜெபிக்கிறப்ப உங்களுக்கு அழகான பெண் குழந்தை தர விரும்புகிறாரு, அதுக்கு செலினான் பெயருனுங்க, மிகுந்த ஞானமுள்ளவளாக இருப்பான்னு சொல்லி கர்த்தருடைய வெளிப்பாட்டை சொன்னேன். ஆனால் அந்த அம்மா அதை விரும்பலை, எனக்கு ஆண் பையன்தான் வேணும், ஆண் பையன்தான் வேணும்னாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறப்ப ஒரு பையனை, ஆண் பையனை தான் தரேன், அவன் நிமித்தமாய் துஷ்டப்படுவார்கள், அவன் பிறப்பதினாலே உன் பேரை அவர்கள் தூஷணமாக பேசுவாங்க, ஆனாலும் வருவாங்க. ஒரு வயசாக இருக்கிறப்ப வந்தாங்க எங்கள் சர்ச்சில் உள்ள ஆட்டம் சொல்கிறாங்க, பெண் பிள்ளை பிறக்குன்னாங்க, ஆனால் இவர் இப்போ ஆம்பளை பையன் பிறந்துட்டான். எங்கள் ஜெபக்குழுவில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு, அந்த பையன் 1 வயசு ஆக போகுது, வந்துட்டாங்க. வந்தவுடனே, ஏன் சிஸ்டர் இப்படிலாம் பேசுனீங்களே அப்படின்னு அடுப்புக்குள்ளே கையை விட்டுறான். பால் காய்ச்சிருந்தால் அதுக்குள்ளே எதையா தூக்கி போட்டுறான், தாங்க முடியல,
துஷ்டத்தனம் எப்படி வருன்னு அப்போ தான் சொன்னேன். நீங்கள் கணவரும் மனைவியும் பேசுகிற பேச்சு, கணவரும் மனைவியும் போடுற சண்டை, நீங்கள் கணவன் பக்கமாக தூக்கி எறிகிற காரியம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த பிள்ளை இப்போ செயல்படுது. வயிற்றில் இருக்கிற குழந்தை அதுக்கு காது உண்டானோலாம் கேட்கும், நீ என்ன பேசுகிற, சினிமா பாட்டு கேட்குறியா, அதே பாட்டு பாடும். என்ன துஷ்டத்தனெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதோ அதெல்லாம் இருக்கும். சிலவங்க சத்தமாகவே பேசுவாங்க, பிள்ளை பிறந்தவொன்னே மைக் முழுங்கின மாதிரி அந்த பிள்ளை என்ன செய்யும், சத்தமாகவே பேசும். காரணம் என்ன, பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைக்கு ஏற்றபடி வாழல. அதனால தான் சங்கீதம் 51 என் தாய் பாவத்தில் தெரிவித்தார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஜென்ம சுபாவம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் என்ன ஆகும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்தால், ஒரு புது சிருஷ்டியாய் மாறிவிட்டால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும், எல்லாம் புதிதாகிடும், எல்லாம் புதிதாகிடும், எல்லாம் புதிதாகிடும், பழையெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். பழைய சுபாவம், நீ கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்ப, பழைய காலத்தில் அசிங்கமான கதைகளை கேட்டுட்டு இருப்ப, அதெல்லாம் போயிடும். எப்போ நீ புது சிருஷ்டியாக மாறுறப்ப. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் புது சிருஷ்டியாக மாறும்போது உன்னை புதிதாக படைக்கிறார். ஏசாயா 41:15 உன் பழைய பழக்க வழக்கங்கள், வழுங்கி போன மனசாட்சியினுடைய துர்க்கிரிகளெல்லாம் மாற்றி இதை போரடிப்பதற்கு உன்னை புதிதும் கூர்மையுள்ள இயந்திரமாய் மாற்றுகிறேன். மலை போன்ற காரியங்களெல்லாம் மிதித்து போடுவேன். மலை போல மக்கள், மலை போல வருகிற பிரச்சனை, குன்றுகளைப் போல வருகிற போராட்டங்களெல்லாம் மிதித்து போடுவாய். ஏன் சொன்னால் கர்த்தர் உன்னை புதிதாக்கிவிட்டார். ஆகவே தான் ஏசாயா 43:18 முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன். ஏசாயா 43:18 சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன புதிய காரியம் செய்கிறாரு, வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுறார். வாசி, இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் வழி, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் வனாந்தர வாழ்க்கை இருக்கு, வெளி சொல்ல முடியாத வழி, கைவிடப்பட்டவருடைய வாழ்க்கையெல்லாம் வனாந்தர வாழ்க்கை தான். ஆபிரகாம் ஆகாரியும் ஆகாருடைய மகனையும் கரத்திலே கொடுத்து துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவங்க பேர் சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். அதான் வனாந்தர வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைமை, எங்கு செல்வது என்று தெரியாத ஒரு போராட்டம், வாழ்க்கையின் காரியங்களை எப்படி மேற்கொள்வது என்று கவலை, இதுதான் வனாந்தர வாழ்க்கை. உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டாங்க. வனாந்தரன்னு சொன்னால் நீ ஒரு ஸ்டெப் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வச்ச உடனே அந்த வனாந்தரத்தில் உள்ள மண்ணெல்லாம் மூடிடும். எந்த பக்கம் வந்தோம், இந்த பக்கம் வந்தோமா, அந்த பக்கம் வந்தோமா தெரியாது, அதான் வனாந்தரம். அந்த வனாந்தரத்தினுடைய அனுபவம் அதுதான். உதவி செய்ய ஒருவரும் வரமாட்டாங்க. யார்ட்டையாவது போய் விசாரித்து என்னென்னு கேட்டுக்கலாமா, இல்லை, யாரும் கிடையாது. தனிமை, வெறுமை, வேதனை நிறைந்த வாழ்க்கை. இந்த வனாந்தர வாழ்க்கையில் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வழி. நானே வழி என்று சொன்னாரே, அந்த வழி அவர்தான். அவர்தான் உனக்கு வழி. ஆகாருடைய கண்களை திறகிறார், தண்ணீருக்கு துறவை என்ன செய்கிறா, காண்கிறா, தாகம் தீர்க்கப்படுது. சங்கீதம் 119:18 அதான்,
வேதத்தின் மகத்துவங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்துடலாம். இந்த கண் திறந்தாதான் அவருடைய அழுச்சூடுகளை பின்பற்ற முடியும். ஒன்று பேதுரு 21:21 அவருடைய அழிச்சுவிடும் மாதிரி அதை பின்பற்ற வேண்டுமானால் கண்கள் திறந்திருக்க வேண்டும். பயம் நீங்கின வாழ்க்கை வரும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே அங்கு எலிசாவுடைய வேலைக்காரன், ஐயோ சிறிய இராணுவம் வந்து விட்டது, என்ன செய்வது, என் நிஜமான என்ன செய்வார்கள் என்று கரிசனையோடு கவலைப்பட்ட ஒரு மனிதன், அந்த மனிதனை எலிசா சொல்கிறார், கண்களை திறக்கணும் கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறக்கும் கர்த்தாவே. உடனே என்ன ஆயிற்று, கண்கள் திறந்தது. எலிசாவை சுற்றி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அவங்கள விட நம்மோடு இருக்கிற பெரியவர். பாதுகாவலை பெற்று கொண்டிருக்கிறோம். பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பயம் வந்து பிசாசனுடைய வெப்பன். அநேக நேரங்களில் கேட்பாங்க, பயம் வருதுங்க, இந்த பயம்தான் பிசாசனுடைய ஆயுதம், உங்களுக்குள்ளே தாக்குவதற்கு உன்னை போராடுவதற்கு இந்த பயம். என்றைக்கு பயம் வருதோ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நீ இழந்து போவா. மத்தேயு 14:30 பேதுரு கடலிலே நடந்து போகிறான். ஒரு பெரிய அற்புதமான அதிசயமான காரியம். அவனுக்கு நல்லா நீந்த தெரியும், மீன் பிடிக்கிறவன். அவன் என்ன செய்கிறான், எலும்புகிற அலையை பார்க்குறான். இவன் சீயிங் த பாய்ஸஸ் வேவ். அவன் அதை பார்த்த உடனே பயந்தான். அவன் என்ன செய்கிறான், உடனே அமிழ்ந்து போனான். பயம் பிசாசனுடைய தந்திரம். பயம் விசுவாசத்தை அவிசுவாசமாய் மாற்றுகிற ஆற்றலுடையது. சந்தேகத்தை பெருக செய்கிறது. அவள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறவர், பெரியவர். இப்படியாய் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மாற்றி மறுரூபமாக்க மாற்றி அவரோடு ஜீவிக்க கொண்டு செல்கிறவர். இன்னொரு வசனம் இருக்கு, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நீங்களும் ஆயத்தமாய் கெட் செட். நீங்க 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ் எல்லாம் ஸ்டாகர்ஸ் உண்டு. ஸ்டாகர்ஸ்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் லேன் உண்டு. 8 லேன் இருக்கும். அந்த 8 லேன்லேயும் என்ன செய்வாங்க, அதில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி, ஏன்னா அவங்க ஓடுற ஓட்டம் 400 மீட்டர் இருக்கிறதுக்கு தக்கமான ஸ்டாகர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாகர்ஸில் அவங்க இருக்கிறப்ப ஸ்டார்ட்டர் அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி நிற்பார். அப்போ ஆன் யுவர் மார்க்ஸ், அடுத்தது செட், உடனே ஃபைவ் டப்புன்னு சத்தம் கேட்கும். இந்த செட்டுன்னு சேர்த்த சத்தம் கேட்ட உடனே அப்படியே வேகமாக ஓடுவாங்க. வேகமாக ஓடுறதை பார்க்குவாங்க. அவங்கவுங்க லேனில் ஓடணும், அதுதான் முக்கியம். எபிரேயர் 12:1 அதுதான் லேன். வாசிங்க, அந்த வசனத்தையும் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கூடாது. பொறுமையோடு ஓடணும். நமக்கு ஒரு ட்ராக் கொடுத்துருக்காங்க, அதில் தான் ஓடணும். ஊழியம் செய்வதற்கு
பல ஊழியங்கள் இருக்குது. ஏசாயா 61 அதிகாரம் 1 வாசிங்கன்னா அதில் நிறைய தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பில் நமக்கு ஒன்று கொடுக்கலாம், அதை ரெண்டு கொடுக்கலாம், ஆறுதலின் ஊழியமாக இருக்கலாம், அன்பின் காரியங்களை சொல்கிற ஊழியமாக இருக்கலாம், விசுவாச துரத்துகிற ஊழியமாக இருக்கலாம், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிறதா இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு இது என்னங்க, எப்போ பார்த்தாலும் பிசாசை விரட்டி இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நான் சாமிச்சோட ரூம் பக்கத்து ரூம் ஒரு நாள் மேடையில் சொல்கிறார், ராத்திரி முழுசும் தூங்க முடியலங்க, இவர் வந்திருக்க கூட்டத்தெல்லாம் போங்கிறாரு, நான் பேசாமல் மேடைக்கே வந்து படுத்துடலாம்னு நினச்சேனார். இன்றைக்கி அனுப்பிட்டு அப்படி தான் இருக்குது. சிலருக்கு சில கொஞ்சம் நேரம் சொன்னாலே அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்று மறந்துடு போவாங்க. இதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்பவும் போக மாட்டேங்குது, போனபடியே அடுத்தபடியும் வருது. இன்றைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதில் பொறுமையோடு ஓடணும். டாக்டர் கிளிஃபர்ட் குமார் ஒரு நாள் அவர் அதிகமான என்னோடு பேசுவார், நான் அவரோடு பேசுவேன். அவர் ஒரு காட்சி சொன்னார், தம்பி நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் பாடுகள் நிறைந்தது, வேதனை நிறைந்தது. பாருங்கள், நான் 2 மாதம் கழித்து இன்றைக்கி தான் ஷூ போட முடியுது, என் ஒழிந்த காலில் ஷூ மாட்டியிருக்கேன் எனக்காக ஜெபிங்கன்னார். நான் நினச்சேன் சரி அவருக்கெல்லாம் இருக்குது, நமக்கெல்லாம் ஒன்றும் அப்படி வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது 101வது நாள் இன்றைக்கி தான் முதல் பிரசங்கம் செய்கிறேன். 100 நாளைக்கு முன்னாடி என் நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு, தண்ணியே குடிக்காதனால டீஹைட்ரேஷனோடு எனக்குள்ளே தைரியம் இருந்துச்சு, நானாக மருந்து சாப்பிட்டுக்கிட்டேன், 2 நாள் நிற்கும், ஊழியத்தை நிறுத்தலை. ஏப்ரல் 23வது தேதி விசாகப்பட்டினம், மே 2வது தேதி 3வது தேதி சத்தனப்பள்ளி, 4-5 குண்டூர், இந்த ஊழியங்களையே நிறுத்தலை. ஆனால் எனக்குள்ள இந்த பலவீனம் இருக்குது தெரியுது. ஆனால் 29வது தேதி தான் அது வெளிப்பட ஆரம்பிச்சிட்டு என்னால் நடக்க முடியல. உடனே அந்த மீட்டிங்க்கு வேறொரு பிரதரை பேச சொல்லிட்டு அடுத்த நாளே நான் திருச்சிக்கு வந்துட்டேன். வந்தால் ஹாஸ்பிட்டலில் டீஹைட்ரேஷன், உங்களுக்கு ரீனியல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால் டயாலிசிஸ். இந்த டயாலிசஸ்னு வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்குமே பகிர்ந்தான் இருக்கும், எனக்கு அவ்வளோதான் வாழ்க்கை, நீ அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் எல்லாருடைய ஜபங்களையும் கேட்டார், நீங்கள் எல்லாம் ஜபம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நன்றி. அதனுடைய விளைவு 2 டயாலிசிஸில் கர்த்தர் மறுபடியும் என் ரீனியெல்லாம் என் கிட்னியெல்லாம் மறுபடியும் செயல்பட வைத்தார். அதனால தான் இன்றைக்கி நிற்கிறேன். 101வது நாளிலே முதல் முறையாக இந்த செய்தியை தருகிறேன். அநேக நேரங்களில் யோசிப்பேன், அவ்வளோதான், எங்கேயும் போய் ஊழியம் செய்ய முடியாது, நம்ம வீட்டுக்குள்ளேயே சிறகு ஒடிந்த பறவை அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுத்தார். வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையான செயல் அது, நம்ம ஆயத்தமாக வேண்டும். அந்த ஆயத்தத்தில் முதலாவது காரியம் மற்ற 24:12 அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும். ஆயத்தத்தில் முதலாவது காரியம் மற்ற 24வது அதிகாரம் 42வது வாக்கியத்திலே
உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். விழித்திருங்கள், பி அலர்ட். அநேக நேரங்களில் என்ன நடைபெறும், நாளைக்கு என்ன நடைபெறும், இன்றைக்கி நைட்டு என்ன நடைபெறும் தெரியாது. ஆனால் என்ன செய்கிறோம், நாளைய குறித்து கவலைப்படுறது கிடையாது. நான் அடிக்கடி சில நிகழ்ச்சிகளை நினைப்பது உண்டு. நான் திருச்சியிலே ஆல் சயின்ஸ் சிஎஸ்ஏ சர்ச்சின் மெம்பரு, பாடகர் குழுவில் இருந்தேன். அந்த நாளில் ஃபஸ்ட் பேஸ் பாடிக்கொண்டிருந்தேன். அன்றைக்கி டென்னர்லாம் சரியாக பாடலை. பார்த்தீங்களா, அவங்கள டவுன் பண்ணிட்டோம், உங்களெல்லாம் பாட முடியாது, அப்படி அமைக்கிட்டோம் அப்படின்னு சொன்னான். அதில் ஒரு பையன், பர்னபாஸ்னு ஒரு பையன், அண்ணே அடுத்த வாரம் நாங்கள் வரோம், உங்களெல்லாம் டவுன் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. ஆனால் அடுத்த வாரம் அவர் வரல. அந்த வாலிபனுடைய சடலம் தான் வந்துச்சு. பிக்னிக் போயினாங்க. பிக்னிக் போன இடத்துல காவிரியில் தண்ணியே கிடையாது, ஒரு அடி தான். ஒரு பாறையில் நின்று போஸ் கொடுத்தாப்புல, அதை விட்டு இறங்குறேன்னு சொல்லி பாறைக்கு நடுவிலே உள்ள ஒரு பள்ளத்தில் அப்படியே புதஞ்சிட்டார். நினையாத காரியங்கள் வரும், ஆனால் ஆயத்தமாகணும். யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் டு மீட் ஜீசஸ். அந்த கடைசி நாளில் நீ ஆயத்தல்ல, அதில் முதலாவது விழித்தணும், பி அலர்ட். அதுக்கு என்ன செய்யணும், முதலாவது ஒன்று பேதுருடைய புஸ்தகம் 5:8 பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை, அதனால் என்ன செய்யணும், தெளிந்த புத்தியுள்ளாய் விழுத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் அந்த விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துக்கே இடம் தருது கிடையாது. 1 Peter 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், தெளிந்த புத்தியாய். ஒரு மனுஷனுடைய புத்தி எப்போ தெளியும்னு சொன்னால், விடுதலை அடையும் போது. அவனுடைய வாழ்க்கையில் விடுதலை வரும்போது அவன் தெளிந்த புத்தியுள்ளவனாய் மாறுவான். லூக்காவின் புஸ்தகம் 8:10 லேகியோன் பிசாசு பிடித்தவனை பார்க்குறோம். 35 அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை புத்தி தெளிந்திருந்தது பயந்தார்கள். நீ விடுதலை அடையணும், உன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாயே, சாபங்களுக்கு அடிமையாக இருக்கிறாயே, பலவிதமான தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாயே, இதிலிருந்து நீ முதல்ல விடுதலை அடையணும். அநேக நேரங்களில் நம்ம விடுதலையே குறித்து என்றதே கிடையாது. நான் என்ன, எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு விடுதலையெல்லாம் தேவையில்லை. அநேகர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் விடுதலை அடையலைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றப்படுவீர்கள். விடுதலைக்கு முதலாவது ஒப்புக் கொடுக்கணும், பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும். பாவத்திலேருந்து இன்றைக்கி விடுதலை ஆகணும். ஒரு முறை ஒரு பகுதி ஊழியத்தின் போது ஒரு வாலிப சகோதரி அந்நிய பாஷெல்லாம் பேசிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர் என் கணவர் 2 வந்து என்னை பார்க்கலை, குழந்தை பிறக்கிறதுக்காக வந்தேன், இப்போ என் தாய் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படியா, உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து ஜெபிங்கம்மா, உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து ஜெபிங்க, ஐயா நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்நிய பாஷெல்லாம் பேசுவோம். உங்கள் பாவங்கள்லாம் வந்து மன்னிக்கப்படலை. இப்போ அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என்ன பாவம், தனியாக கூப்பிட்டேன், கொஞ்சம் தனியாக வாங்கலேன் அப்படி சொல்லி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே
உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதை கொண்டு உங்கள் வீட்டிலையே புதைச்சிட்டிங்களே அப்படின்னு ஒன்று அந்த அம்மா ஓன்னு அழுதுச்சு. நான் செய்த காரியத்தை உணர முடியாதபடி பாவம் அறிக்க, நீ என்ன பாவெல்லாம் செய்த, எந்த நாளில் செய்த, தேவன் எல்லாவற்றையும் அறிவார். நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், வாழ்க்கையில் பாவங்கள் எளிதாய் நமக்கு வருகிறது. அநேக நேரங்களில் ஊழியக்காருக்கு ஏன் இந்த வியாதி வருது, வேதனை வருது, அவங்க செய்கிற பாவம்தான். அவங்க என்ன செய்கிறாங்க, செய்யப்படுகிற பாவங்கள் உண்டு, செய்யாதவைகளினால் வருகிற பாவங்கள். செய்யாத பாவம் என்ன? ஒன்று சமையல் 7 வாசிங்கன்னா அங்கே தெரியும், நானும் உங்களுக்காய் ஜெபிக்காவிட்டால் என்ன செய்கிறேன், பாவம் செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டோன்னே இந்த மகனுக்காய் ஜெபி, இந்த மகளுக்காய் ஜெபி, இந்த குடும்பத்துக்காய் ஜெபி, இந்த ஊருக்காய் ஜெபி என்று சொல்லுவார். அந்த ஜெபத்தை நீ செய்யலைன்னு சொன்னால் அது பாவம். என் வாழ்க்கையில் அதில் தவறி இருக்கேன், அநேக காரியங்கள் சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு ஊழியருக்காக ஜெபிக்க சொன்னார், அவருக்கு போய் அவர் வீட்டில் போய் ஜெபிக்க சொன்னார். நான் ஒன்று சொன்னேன், அந்த இடத்துக்கு போனேன், அந்த சர்ச்சுக்கு போனேன், அந்த பாஸ்டர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியல, தூக்கம் மயக்கம், காலையில் வந்து ஜெபம் பண்ணிக்கிறேன் கத்தாவே மன்னின்னு வந்துட்டேன். அந்த 6:30 இறந்து போயிட்டார், அவர் இறந்து போயிட்டார். அப்போ தான் உள்ளத்தில் ஐயோ பாவம் செய்தேனே, என்னை மன்னியும்னு கெஞ்சினேன். இன்றைக்கு அநேக நினைக்கலாம், ஆவிக்குரிய வரங்கள் பெற பெற பாவங்கள் செய்வதற்குரிய தேவனுடைய சமூகத்திலே நாம் தவறிடுகிற காரியங்கள் நிறைய உண்டு. நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நீ செய்யலைனா பாவம். அநேக நேரங்கள் அப்படி செய்கிறோம், நீ பொறுத்துணையை செய்த பிறகு அது செய்யாதிருந்தால் பாவம். இப்படி அநேக பாவங்கள் இருக்கு. எளிதாக செய்யக்கூடிய பாவம் உண்டு. என்ன? ஊழியக்காரரையும் ஜெபிக்க சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களையும் இதுக்காக ஜெபிங்க. எதுக்கு? நாங்கள் வீடு கட்ட போகிறோங்க, கடனுக்கு எல்ஐசி லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த எல்ஐசி லோன் என்ன செய்யணும், சீக்கிரமாக கிடைக்கணும், சீக்கிரமாக எல்ஐசி லோன் வரணும். அது நீ சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிங்க பாஸ்டர். கடன்காரங்களாக மாறுறதுக்கு நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும். உபாகமம் 15:6 சொல்லுது, நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறபடினால நீ என்ன செய்ய மாட்டே, கடனே ஒரு மீறுதலின் பாவத்தை செய்வதற்கு ஊழியரையும் உடந்தையாக்குறாங்க. நீ கடன் வாங்கினா அடிமை. நீதிபதிகள் புஸ்தகம் 22:7 நீதிபதிகள் 22:7 ஐஸ்வர்யவான் தரத்திறனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்ன? அடிமை. கடன்காரன் வட்டி கேட்க வந்துட்டானா, வீட்டில் படுத்துக்கிட்டே மகன்கிட்ட மகட்ட சொல்லி அவர் இல்லைங்க ஊருக்கு போயிருக்காருங்க, அதோடைய கூட்டிக்கிறது குட்டி போய் இன்னும் கொஞ்சம் பாவம் சேர்ந்துருது. செய்ய மாட்டிங்களா? யாருமே செய்தலையே, ஒன்றுமே காணும். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம பாவங்களை செய்கிற பல விதங்கள் உண்டு, இன்னும் பார்க்குறோம். ஆகவே தான் விழித்துருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கடன் வாங்காதபடி தெளிந்த புத்தியோடு இருங்க, தெளிந்த புத்தியோடு. அது நீ ஜெபத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஜெபத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்யலாம். வீணாக ஃபிக்ஸடை பார்த்து வைக்காத, உன் நகையெல்லாம் கடன் வைக்காத, விற்று, விற்றுட்டு பிறகு வாங்கிக்கலாம். நீ கடனே வாங்காமல்
உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வீடு நல்லா கட்டலாம். 100 சாரி நகை வச்சுருக்கவங்க எத்தனையோ பேர் உண்டு. நான் ஒரு கல்யாணத்தில் போனேன், அந்த கல்யாணத்துக்கு போனப்போ 400 சவரின். நான் நினச்சேன் இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி தான், இதெல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருந்து ஜெபியுங்கள். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தமாயிருப்பதற்கு இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். 1 யோவான் 2:28 அவருக்குள் நிலைத்திருங்கள், அவருக்குள் நிலைத்திருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும் படிக்கு அவரில் நிலைத்திருங்க. அவருக்குள் நிலைத்திருங்க. இயேசு கிறிஸ்து என்கிற மரத்தில் ஒட்டப்பட்டிருக்கிற ஒரு கிளையா இருக்கணும். அவருக்குள்ள நிலைத்திருக்கிற வாழ்க்கை, என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுதுதான் கனி கொடுக்க முடியும். உங்கள் கனியெல்லாம் மாறும். புளித்த மாம்பழத்தை அல்லது நாருள்ள மாம்பழத்தை என்ன செய்வாங்க, அது ஒட்டு மாமரமாக மாற்றுவாங்க. அது ஒட்டு மாமரமாக மாறும்போது அது டேஸ்டே மாறிடும். அதே போல் தான் உங்களுடைய பழைய சுபாவம் நீங்கி அவரோடு நிலைத்திருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறிடும், உங்களுக்குள்ள அசுத்தம்லாம் மாறிடும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள், எல்லா செயலும் இருங்கன்ற வார்த்தை நிறைவேறுவதை பார்க்க முடியும். ஆகவே அவர்கள் நிலைத்திருங்கள். இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இங்கு மாறுகிறோம், கரையற்ற வாழ்க்கை, கரைதிரையற்ற வாழ்க்கை. எப்போ கரை வரும்னா, பார்க்கறதுனால, கேட்கறதுனால, எண்ணுகிறதுனால, நீங்கள் பேசுகிறதுனால. கரை எப்படி வரும்னு சொன்னால் பார்க்கறது. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஆவலாக யூடியூப் பார்ப்பாங்க. எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க, என்ன பார்க்குறீங்க, சினிமா பார்ப்பீங்க கொஞ்சம் நேரம், எல்லா குப்பையும் இந்த யூடியூபுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பாவங்களுக்கும் ஜெனரேட்டரே இந்த யூடியூப் தான். அதை மறக்க முடியல, விட முடியலங்க. எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்க, கல்லூரிக்கெல்லாம் போக மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக மாட்டேன், இதே தான் எனக்கு ஆவல். கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தால் கேம்ஸு, வயது கேட்டபடி அருவறுப்பு. ஒரு வயதான ஒருவர் ஜெபிக்க வந்தார். அவருக்கு 6 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க நிறையா, அவருடைய மனைவியெல்லாம் இருக்காங்க. சின்ன பிரதர், உங்கள் பாவத்தை விடுங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். என்னை பார்த்தாரு, என்ன பாவம்னு கேட்குறீங்களா, இந்த யூடியூப்பை பார்க்குறது தான், எல்லா அசிங்கத்தையும் பார்க்குறீங்க, இது உங்களுடைய உள்ளத்தில் கரையாக இருக்கும். ஒரு விபத்து நடந்து போகிற இடத்துல நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா அதே காட்சி என்ன செய்யும், உள்ளத்துக்குள்ளே வரும். இங்கே தானே ஆக்சிடெண்ட் ஆச்சு, அது உள்ளத்துக்குள்ளே பதியும், கம்ப்யூட்டர் மாதிரி ரெக்கார்ட் ஆகிடும். பேசுறது, கேட்கறது, என்றது, உங்கள் சிந்தைகளெல்லாம் அவர் அறிவார். இந்த ஹலூசினேஷன், யுவர் ஃபீலிங்ஸ், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருக்கார்.
அவருடைய காந்திக்கு மறைவானதில்லை. இதுக்கெல்லாம் கணக்கை ஒப்புவிக்கணும். எபிரேயின் புஸ்தகம் 4 கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். அதில் 13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு கொடுக்கணும். வருகையின் போது கணக்கு கேட்பார். வாய் பேசின வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். உன்னுடைய தாழ்ந்துகளுக்கு கணக்கு கொடுக்கணும். அவர் கொடுத்த கிஃப்ட்டுக்கு கணக்கு கொடுக்கணும். அநேக நேரங்களில் இந்த கரையானது வாழ்க்கையில் கெடுதியை கொண்டாருது. ஒரு முறை ஒரு அருமையான ஒரு சகோதரி என்னை அவருடைய தாயார் ஜெபிக்க கூப்பிட்டார்கள். வெளிநாட்டில் உள்ளவங்க சென்னையில் பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்காக ஜெபிங்க, கேன்சர். இன்றைக்கி சாயந்தரம் ஆப்ரேஷன் இருக்குது. அந்த அம்மாவை சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிடுமா, உங்கள் அம்மா கூட தனியாக பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ நான் சொன்னேன், அம்மா விசுவாசமானவன் ஒவ்வொரு நாளும் உங்கள் கணவன் உருவத்திலேயே வரான், உங்கள் கணவன் உருவத்திலேயே வரான். நீங்களும் அவங்கள கணவன் ஏற்றுக்கொண்டு உங்கள் படுக்கையில் இருக்கீங்க. இதனுடைய விளைவு இந்த கேன்சர். இன்றைக்காவது இந்த சத்தியத்தை அறிஞ்சு விசாசே போகணுன்னு சொல்லுங்கள். இதுக்கு இடம் கொடுத்தபடினாலே இந்த கொடூர நோய் அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி ஆச்சரியம்தான். அவங்க பார்க்குற காரியம் எப்படி எனக்கு தெரியும்? அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியத்தை நேசித்து, அவர்களை நேசித்து அவங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்ன காரியம் சொன்னேன். இது உங்கள் வாழ்க்கையில் கரையாக இருக்குது. அந்த அம்மா அழுதாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அன்றைக்கு சாயந்தரம் நடைபெறக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு கொண்டு போனபோது சோதித்து பார்த்தாங்க, கேன்சரே இல்லை, கேன்சரே இல்லை. பாவக்கரைகள் நோய்களை கொண்டு வரும். அறியாதபடி வாழ்கிறோம். இன்றைக்கு அருமையான சோதனையே சகோதரியே, நம்மை இன்றைக்கு கரை திரையற்றவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிழையான காரியம், வேத வார்த்தைக்கு மாறான காரியங்களை இனி செய்யாதபடி நம்மை சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். இன்னுமாய் வாழ்க்கையிலே எசேக்கியேல் 38:7 ஆயத்தப்படு, அநேகரை ஆயத்தமாக்கு, நீ காவலனாய் இரு என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த ஊழியத்தை நாம் செய்யும்போது கர்த்தர் உங்களை வாழாக்காதபடி தலையாக்குவார். ஆசீர்வாதமான ஒரு மகனாய் மகளாய் மாறுவாய். அவை இன்றைக்கு நாம் எழுந்து தேவ சமூகத்திலே அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று அறிந்து நாம் ஆயத்தம் அடைவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கொஞ்சம் எழுந்து நின்று கொஞ்சம் ஏற்கனவே நான் நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் சீக்கிரம் எழுப்பி விடுங்க. தூங்கிட்டாங்க போல், நம்ம செய்தி தாளாட்டு போல இருந்துச்சோ. ஒரு பாட்டை பாடி கர்த்தருடைய ஜெபத்தை முடிக்க விரும்புகிறேன். புது பாட்டை பாடுங்கள், துயவ நாமம் மகிமைக்கே, மின்னவரீசு வல்லவ வாழ்நில நாமம் போற்றுவோம், போற்றுவோம் நல்லாதரை, போற்றுவோம் போற்றுவோம்.
அவர். மாறாதவராயிருக்கிறார். அவர் வரும் பொழுது நம்முடைய ரூபத்தை மாற்றுவார், அவரோடு என்றும் வாழ்வதற்கு செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே கரைதிரை இருக்கும் என்று சொன்னால், பாவ அழுக்கு இருக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே என்னை கழுவும், என்னை மாற்றும், உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும், என்னை சுத்திகரியும், உம்முடைய திவ்ய இரத்தத்தாலே என்னை கழுவும், எனக்குள்ளாய் இரகசிய பாவங்கள் உண்டு, மற்றவர்களுக்கு தெரியாத பாவங்கள் உண்டு, என் மீறுதல்களின் பாவம் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு, என்னை மன்னியும், என்னை மன்னியும், இன்றைக்கு என்னை மன்னியும் கேட்போம். ஹாலலூயா, ஹாலலூயா. கபலாஷதரோசியதரா, அவர் வல்லமையுடைய தேவன், மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவர். அன்பின் தேவனே, இந்த நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் அடையவும் ஆசீர்வதிக்கப்படவும் சத்தியத்தை அறிந்து கொண்டோம், அதன்படி செய்ய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லார் கைகளை உயர்த்தி, நம்ம அண்ணனுக்காக ஜோம் பண்ணலாம். எல்லோரும் கைகளை உயர்த்தி, இன்றைக்கு அவங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நல்ல பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தர் அவருடைய நுரையீரல்களெல்லாம் பலப்படுத்தியிருக்கிறார். திடகாத்திரமான பலனை கர்த்தர் தந்தார். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதற்காக கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த முகாமில் நம்முடைய மகனை 72வது முறையாக நீர் ஆண்டவரை பயன்படுத்தினதுக்காய் தோத்திரம். முதல் முகாமிலிருந்து பயன்படுத்தி வருகிற தேவனே, இந்நாள் வரைக்கும் பயன்படுத்தினவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் பலனால் அல்ல, எங்கள் பராக்கிரமமான அல்ல, கர்த்தருடைய கிருபையே இப்படி மகனை தாங்கி இருக்கிறது அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய தெய்வீக பலன் உம்முடைய மகனை நிரப்பட்டு ஆண்டவரே, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை உம்முடைய மகனுக்கு தாருமாண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த போது அவர்கள் அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை. வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பூரண சந்தோஷத்தையும் புதிய பலனையும் கட்டுண்ட மக்களை விடுவிக்கிற ஊழியத்தில் இன்னும் தீவிரமாய் ஓடத்தக்கதாக ஒரு புது பலனை கட்ட தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி, உட்காருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி, உற்சாகத்தோடு கூட நாம் காணப்படுவோம். இந்த நாளிலும் கூட முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த முகாமினுடைய
தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காலையில் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். எனவே முக்கியமான நேரம் காணிக்கை நேரத்திற்காக நாம் வந்திருக்கிறோம். எனவே இதை மனதில் வைத்து ஆயத்தத்தோடு கூட நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த முகாமுக்காக உங்களிடத்தில் 200 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குகிறாங்க. ஆனால் இதற்கான இந்த முகாமிற்காக செலவுகள் பல ஆயிரங்களை லட்சங்களை தாண்டி போகிறது. எனவே தெய்வ பிள்ளைகள், நீங்கள் இந்த முகாமுக்கென்று நீங்கள் உதாரணத்துவமாக கொடுத்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கும்படி நான் கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு அருமையான சகோதரன் டிஎஸ் பிரதர் என்று சொல்லக்கூடிய அவர்கள், பிரதர் ஜெய்சிங் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆடியோ சிஸ்டம் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. எனவே மனமுவந்து இந்த அந்த பொறுப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே காணிக்கைன்னு வாங்க வேண்டாம், கொஞ்சம் நெல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காணிக்கை இப்போ கலெக்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் காணிக்கை எடுக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜீசஸ் ஆமென். எனவே எல்லோரும் உங்கள் காணிக்கை கரங்களில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள், எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஜெபம் பண்ணி நம்ம இந்த காணிக்கை நாம் விதைக்கப் போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு எவ்வளவு கொடுக்கிறீர்களோ, நான் சொல்லட்டும், கொடுக்கிறவனுக்குத்தான் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நான் திரும்ப சொல்கிறேன், உதாரணத்துவமாக கொடுங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் அந்த இந்த முகாம் நடைபெறுவதற்கு அந்த ஜென்ரேட்டர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது டீசல், அது ஒரு பக்கம் அது குடித்து கொண்டே இருக்கிறது, அதை ஊட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய செலவினங்கள், ஆனாலும் நாம் கொடுக்கிற இந்த 200 ரூபாய் மிகவும் சொற்பமானது. எனவே நீங்கள் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, ஆன்லைன் மூலமாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் கூட உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஜிபே நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதை போடுவாங்க. அப்பொழுது நீங்களும் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். எனவே இப்போ நீங்கள் கரங்களில் நீங்கள் தீர்மானம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காணிக்கை எடுத்து கையில் வைத்துக்கொள்ளுங்க. நாம் ஜெபம் பண்ணி நீங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து விசுவாசத்தோடு கூட விதைக்கப் போகிறோம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் மிகுதியாய் கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார். கரங்களும் கண்களை மூடி ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகள் தங்கள் கரங்களில் எடுத்து வைத்து வைத்திருக்கிற இந்த காணிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த முகாமுக்கு கடந்து வந்து இந்த முகாமின் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்கப்பா. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் கரங்களில் எடுத்து வைத்திருக்கிற இந்த காணிக்கையை கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அதை வாங்குவதாக. காயப்பட்ட கரத்தை ஆண்டவரே நீர் நீட்டி வாங்கி அதை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அது பல மடங்காக பெருக பண்ணி குறைவு இல்லாமல் உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வாழ்ந்திருப்பார்களாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் விதைக்கிற காணிக்கைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதுபோல உமக்கு கொடுக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதமும் குறைவுபடாதபடி கர்த்தர் மிகுதியாய் கர்த்த நீர் ஆசீர்வதித்து நடத்த போறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் சகோதரன் ஒரு பாடலை பாடும்போது கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் கனப்படுத்துகிற நல்ல ஒரு தருணம். சிலுவை சுமந்தராய் சிஷனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சிஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவா அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவா அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கேட்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கேட்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை மகிமை செலுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட காணிக்கை போய் வரல அப்படின்னு சொன்னால் கை கரங்களை உயர்த்தி காண்பீங்க, உங்களுக்காக பக்கத்தில் வருவாங்க. எல்லோரும் கொடுத்துட்டிங்களா? சரி, யார் இங்கே காணிக்கை போய் வரல, உங்கள் பக்கத்தில் வரல, காணிக்கை போட ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மேடையில் ஒரு காணிக்கை பாக்ஸ் வைக்கப்படும், இல்லை கொடுத்துருங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த முகாமை ஆன்லைனில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளானாலும் சரி, அப்பொழுது இந்த முகாமில் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடியவர்களானாலும் சரி, நீங்கள் ஜிபே பண்ணணும்னு சொல்லி நினைத்தீங்க, ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னால் இந்த திரையில் காண்பிக்கப்படுகிற இந்த நம்பர் அதை குறித்து கொள்ளுங்கள்.
கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் முக்கியமான ஒரு நேரம் இந்த மதிய செக்ஷனில். அடுத்ததாக ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை அசைத்து சொல்லுங்க. தூக்கம் வருதுன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுங்கள் பார்ப்போம். பரவாயில்ல, எல்லாம் விழிப்பாக இருக்கிறீங்க, ஏன்னா காலம் சமீபித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, பரவாயில்ல. இப்பொழுதும் இந்த இரண்டாவது செய்தியை நம்முடைய மத்தியிருக்கக்கூடிய அருமையான அண்ணன் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் அருமையான சகோதரனை நாம் வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி. கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சில நிமிட நேரம் ஆண்டவரே இந்த மத்தியான நேரத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுடைய ஜீவனுள்ள வசனத்தை கேட்பதற்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே நான் வசனத்தை கேட்கிறவளா மட்டும் இல்லை ஆண்டவரே, அந்த வார்த்தை நல்லா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, அங்கே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கண்ணை மூடி ஆண்டவரே அந்த வார்த்தை எனக்குள்ளே உள்ளும் புறமும் கிரியை செய்யணும். ஆண்டவர் அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, தான் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்த பிறகுதான் அந்த வார்த்தை திரும்பும். ஆண்டவரே 30, 60, 100 வீதம் ஆண்டவர் எனக்குள்ளே பலன் கொடுக்க வேண்டும். நல்ல வாய்களை திறந்து நல்ல கண்களை மூடி பலன் கொடுக்க வேண்டும். பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. நான் பலனற்றவளாக போயிடக்கூடாது. பலன் ஆண்டவரே பலன் அற்றவனாக நான் போயிடக்கூடாது. இந்த வார்த்தைகளெல்லாம் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மத்தியான நேர செய்திக்காக நான் என்னுடைய அறையில் ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ணிகிட்ருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு ஏவுதல் ஆண்டவர் தந்தார். ஏன்னா குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், நீங்கள் எங்கே தான் வேலை பார்த்தாலும், எப்படிப்பட்ட வேலையை பார்த்தாலும், எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சாலும், எங்கே சுற்றினாலும் கடைசி எங்கே வரணும்? எங்கே வரணும்? வீட்டுக்கு வரணுமா? வீட்டு தானே வரணும், வீட்டு தானே போகணும், இல்லை வேறு எங்கேயா போவீங்களா? என்ன வீட்டுக்கு தான் போகணும். யார் வீட்டுக்கு போகணும்? என்னுடைய வீட்டுக்கு நான் போகணும், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணும். அதில் எந்த விதமான மாறுதலோ மாற்று கருத்தோ கிடையவே கிடையாது. அதனால் சில பேர் அப்படி வந்தாங்கன்னா, அப்படி திருப்பத்தூருக்கு வந்தாங்கன்னா அப்படியே போய் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் போய் ரெண்டு நாள் உட்காந்துருவாங்க. அப்புறம் அப்படி இல்லை, நிறைய ஆட்கள் எனக்கு தெரியும் சும்மா இல்லைன்னு கை, ஒரு அம்மா இப்படி இப்படி கை காட்டுறாங்க, இல்லை. அதனால் சில பேர் இப்போ நேராக போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போதும் காலேஜில் படிக்கும்போதும் ஊழியத்துக்கு வந்த பிறகும் திருமணத்துக்கு முன்னால் வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு எத்தனை எங்கே போகிறேன்னு தெரியணும். அப்புறம் எங்கே வருவான், எத்தனை மணிக்கு வருவான் அப்படின்னு தெரியணும். புரியுதா உங்களுக்கு? செல்ஃபோன் இல்லாத காலத்திலேயே. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங், எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ட்ரைனிங்கில் நான் கல்யாணம் கட்டின பிறகு என் ஒய்ஃப்கிட்ட நான் இங்கே போகிறேன், இத்தனை மணிக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு ட்ரெயின், இத்தனை மணிக்கு பஸ்ஸு, அங்கே போய் இறங்குவேன், எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். என் ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் எங்கே போயிருக்கிறேன், எதுக்கு போயிருக்கிறேன். சில நேரத்தில் வெளிநாடுகளுக்கு போகும்போது இன்றைக்கி எந்த ஊரில் இருக்கிறேன், இன்றைக்கி எங்கே பேசுகிறேன், எல்லாமே எல்லோருக்கும் தெரியும் தெரியும். எல்லாமே அப் டு டேட்டாக இருக்கணுன்றது தான் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அப்போ அந்த வகையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே எங்கே பார்க்கணும்? வீட்டில் தான் பார்க்கணும். சர்ச்சில் பார்த்தா அவ்வளோதான், எல்லாருமே அவுட் ஆகிடுவோம். அதனால் யாருமே நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. சர்ச்சில் கண்டுபிடிக்க முடியும், நம்ம அந்நிய பாஷையை பேசுகிற பார்த்தா பாஸ்டரே மயங்கி, இல்லை நம்ம அந்நிய பாஷையை பேசுகிறத ஜெபிக்கிறத பார்த்து நானே மயங்கியிருக்கிறேன். நிறைய பேர் விஷயத்தில் நானே அவுட்டாக இருக்கிறேன். புரியுது? அந்நிய பாஷை பேசுகிற பார், அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற ஆளுங்களை பார்த்து. அதனால் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் அதுதான் முக்கியம். வெற்றி வெற்றி தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். வெற்றியின் ரகசியம்,
நம்ம இப்போ அண்ணன் எபி அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, முடிவை பற்றி பேசினாங்க, பேச கேட்டாங்களா? நம்ம வாழ்க்கையின் முடிவு தான் ரொம்ப முக்கியம். அதனால் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கை, இன்னொரு பக்கம் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் இதெல்லாம் வந்து வீடுகளுக்குள்ள இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு தான் போராட்டமே அதிகமாக வருது பார்த்தீங்களா? ஜெபிக்காதவங்களுக்கு போராட்டம் அதிகமாக வராது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணுற விசுவாசிகள், அதுவும் இந்த எழுப்புதல், அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, உபவாச ஜெபம், தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை சேலஞ்சு வரும். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா? நீங்கள் உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் நான் சொல்கிறது தான் கரெக்டு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அதனால் ஜெபம் பண்ண சில ஆட்கள், எங்களுக்கெல்லாம் அவ்வளோ போராட்டம் வரலையே. சில நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் பிசாசு ஜெபம் பண்ணு, தேசத்து ஜெபம் பண்ணு, அது ஜெபம் பண்ணு, நாங்களாம் அந்த மாதிரி வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆள் பக்கம்லாம் பிசாசு போகிறதே இல்லைல்ல, அவங்க ஏற்கனவே பிசாசு கண்ட்ரோல்லே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஜெபிக்கிறவங்களுக்கு தான் போராட்டம், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் சேலஞ்சஸ். அப்போ அவங்க நினைப்பாங்க, நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோமே ஏன் நம்ம வீட்டில் போராட்டம் வருது? இப்போ பாருங்கள், நீங்கள் ஜெபிச்சுட்டு ஒரு உங்கள் வீட்டுக்கு போவீங்க, உங்கள் வீட்டில் சண்டை வரும். சும்மா சொல்கிறேன், வரக்கூடாது, ஆனால் வரும். புரியுதா? திடீர்னு ஒரு சண்டை வரும், அப்போ வந்து உடனே நீங்கள் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணிங்கன்னா, அதுக்கு தான் அங்கங்கே போய் ஜெபிக்காத, அந்த பிசாசு உனக்கு பின்னாலே வந்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லுவாங்கள்ல, பிசாசு உன் பின்னாலே வந்து உன்னை தாக்கிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு அதுக்கு தான் நீலாம் போகாத, அதுக்கெல்லாம் போகாத, அதெல்லாம் பிசாசு தாக்கிரும். இங்கே பாருங்கள், அது பயங்கரமான பொல்லாதாவி அந்த வேடை. அதாவது நீ ஏற்கனவே நம்ம அவனை தாக்கிட்டு தானே வந்திருக்கிறோம், அவன் ஏற்கனவே நம்மளை தாக்குவாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும். நம்ம பைபிளில் சொல்லியிருக்கு, அவன் எப்படி வருவான்? வெள்ளம் போல் வருவான். பைபிளில் இருக்கா? வெள்ளம் போல் சாத்தான் வரும்போது நீ நானும் வெள்ளத்தில் மூழ்கி சாவோம், அப்படியா இருக்கு? அவர் அவன் வரானாலே உடனே அவன் நமக்குள்ளே இருக்கிற ஆவி உள்ளே எமர்ஜென்சி கால் அடிக்கும், அலர்ட் அடிக்கும், ஸ்பிரிட் அங்கே வருதுனாலே. உங்கள் வீட்டில் டாக்லாம் வளர்த்திங்கன்னா தெரியும், அங்கே நம்ம சம்மந்தப்படாத ஆள் அந்த எல்லையில் வரும்போதே இங்கே அலர்ட் ஆயிரும், ஒரு மாதிரி ஆகும் அது. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி சுனாமி வரும்போது மிருகங்கள்லாம் அலர்ட் ஆயிரும், மிருகமே அலர்ட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் ஆண்டவர் அந்த மிருகத்துக்கெல்லாம் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து வச்சுருக்கிறாரு. அப்போ விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சத்துரு வரானால அவங்க அலர்ட் ஆகி உடனே ஆவியில் நிரம்பிடுவாங்க. ஆமீன் சொல்லுங்கள். ஆவியில் நிரம்பிடுவாங்க. இப்போ நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், அதுக்கு ஒரு வசனம் வாசித்திடலாம், அந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு திருப்புங்களேன், ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு 20 இருங்க, நான் எடுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஆ, வாசிங்க, 25, 25, 20, 21, 22 குயிக்கா. ஈசாக்கு ரெபெக்காலை விவாகம் பண்ணுகிற போது, அந்த பேஜ் நம்பர் சொல்லிருங்க ஐயா, 29 பக்கம் ரைட், வாசிங்க. 40 வயதா இருந்தான் இவள், பதாம் மராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமார்த்தியும், சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மனடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். நல்ல கவனிக்கணும். இப்போ ஈசாக்குடைய மனைவி பேரு ரெபேக்காள். ஈசாக்குக்கு எத்தனை வயதில் கல்யாணம் நடக்குது? 40 கல்யாணம் நடக்குது. 40 கல்யாணம், அவருக்கு குழந்தை பிறக்கும்போது என்ன வயசு? இதெல்லாம் சார் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? 60. ஆமாம், 60 இப்போ பிள்ளைகள் பிறக்குது. இப்போ ஏற்கனவே இவருக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் கழித்து இவருக்கு குழந்தைய கர்த்தர் கொடுக்குறாரு? 20. அவங்க அப்பாவுக்கு எத்தனை வருஷம்?
இதெல்லாம் இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் தெரிலன்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா ஜெபிச்சா மாத்திரம் போதாது, வேத வசனம் என்ற ஆயுதத்தை வைத்து தான் பிசாட்ட ஜெபிக்க போகணும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அவர் 75 வயசில் தான் கர்த்தர் சந்திக்கிறார், 25 வருஷம் விசுவாச வாழ்க்கை. பட் அவருக்கு எத்தனை வயசில் அவருக்கு அதை சொல்லிய வேண்டியதானே? 100 வயதில், ரைட்டு. இப்போ அப்பா வந்து ஈசாக்காக எத்தனை வருஷம் காத்திருக்காரு? ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருக்கிறாரு? 25 வருஷம் ஆண்டவரோட 25 வருஷம் தோத்திரம் தோத்திரம்னு அந்த ஆள் காத்திருந்தார். சரி, அவர் தான் காத்திருந்தார். பையன் எத்தனை வருஷம் காத்திருக்கான்? 20 வருஷம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காத்திருக்கிற நேரங்கள் இருக்கும்போது தான் சாத்தான் நுழையும், புரியுதா? இப்போ ஆபிரகாம் காத்திருந்தார், அவர் விசுவாசம் இருக்கிறார். கூட இருக்கிறது யார்? சாராள் அம்மா. ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிடுச்சு, இதை பாருங்கள், சும்மா தோத்திரன்ட்டு நம்ம ஸ்டைலில் சொல்கிறேன், இருக்காது பேசாத. அந்த எகிப்திலேருந்து ஒரு லேடி வந்திருக்கிறா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி காரியம்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சரி, அது ஞாபகம் இருக்க நல்லது தான். இந்த மாதிரிலாம் நீர் கத்த தருவார்னு சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். அந்த ஒரு அம்மா வந்துருக்குது, நீங்கள் வந்து அவளை வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒய்ஃபாக வச்சுக்கோங்கன்னு அந்த அம்மாவே பெர்மிஷன் கொடுத்து, அதன் மூலமாக யார் பிறந்தா? இஸ்மவேல் பிறந்தான். இஸ்மவேல் பிறந்தவுடனே வீட்டுக்குள்ளே என்ன வந்துருச்சு? இங்கே பாருங்கள், ஆபிரகாம்னா விசுவாச வீரன்கிற பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லை. ஆபிரகாம் என்றால் அவன் வந்து 100 வயதில் ஈசாக்கை பெற்றான்னு கேட்டிருக்கிறோம். ஆபிரகாம் என்றால் சரியா பொண்ணும் வெள்ளியும் உடையவன் என்று கேட்டிருக்கிறோம். ஆபிரகாம் என்றால் சீமான் என்று கேட்கிறோம். ஆபிரகாம் என்றால் ஆபிரகாமின் சந்ததின்னு கேட்டுக்கிறோம். யாராவது ஆபிரகாம் வீட்டில் சண்டைன்னு பிரசங்கம் கேட்டிருக்கீங்க? உங்களை பார்த்தா நான் இதை தப்பாக துருபதேசகார மாதிரி இருக்க. ஆபிரகாம் வீட்டில் சண்டை, நீங்கள் அதுக்கு ஒரு சாப்டரே இருக்குது பைபிளில். ஆபிரகாம் வீட்டில் உங்கள் ஒரு சிலருடைய முகத்தை பார்த்தா அப்படியே போகிறோம், அப்போ என் வீட்லேயும் சண்டை தான் நடக்குது. சரி பரவாயில்ல, எல்லார் வீட்லையும் அப்படி தான் இருக்குது, பரவாயில்ல. அப்படி கிடையாது, நல்லா கவனிக்கணும். பாவம், அந்த ஆள் பாட்டுக்கு ஆண்டவரே பார்த்து நடந்துக்கிட்டு இருந்தான். அவன் விசுவாசத்தை பாதித்தது யார்? சாராள் தான். நல்லா கவனிக்கணும். அப்போ அதனால் அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச வேண்டி வரல. ஆனால் ஏற்கனவே இவருக்கு ஈசாக்கு தெரியும், அப்பா காலத்தில் பட்ட கஷ்டம் என்ன எல்லாம் தெரியும். இப்போ இவர் காலத்துலேயும் பிள்ளை இல்லை, எத்தனை வருஷம்? 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படும் போது அவர் ஜெபிக்கிறார். ஈசாக்கு ஒரு ஜெபம் பண்ணுற ஆள், கையை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. ஈசாக்கு பைபிளை மெடிடேட் பண்ணுற ஆள், வசனம் இருக்கா? ஈசாக்கு வெளியில் போய் வேதத்தை தியானம் பண்ண போனான்லாம் இருக்குது. அப்போது நல்ல கவனிங்க, இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட மனைவி தான் யார்? ரெபேக்காள். கல்யாணம் பண்ண வரும்போது அவளுக்கு ஜெபலாம் கிடையாது, ஆனால் ஈசா கூட கனெக்ட் பண்ண பிறகு அவளும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா, புரியுதா? ஆமாம், கல்யாணம் கேட்டாத வாலிப தம்பிலாம் கேளு, உன் ஒய்ஃப் வரும்போது கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு வந்த பிறகு அவளுக்கு ஜெபாவி இல்லைன்னா அவளை மாதிரி நீ மாறிடக்கூடாது, உன்ன மாதிரி அவள் மாறணும், புரியுதா? சில முகத்தை பார்த்தா நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சொல்லக்கூடாதா, இவ்வளோ லேட்டாக சொல்கிறிய. ஆமாம், அது என்ன பண்ணுறது, இப்போ ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்கிறீங்க, ஜெபம் பண்ணாத புருஷனை கட்டிட்டு அந்த அவனோட மல்லு கட்டிட்டு கிடக்கிறேன், இங்கே 3 நாள் தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது, புரியுதா உங்களுக்கு? எங்கள் ஆஃபீஸில் ஒரு தம்பி முந்தா நாள் அப்படி வந்து என் ரூமில் வந்து அப்படி நின்னான், என்ன சீக்கிரம் போகணுன்றியோ அப்படின்னு. அப்படி தான் யோசித்தா நீங்கள் சொல்லிட்டீங்களான்றான். அதான் அந்த ரீட் பண்ணுறக்கூடிய கிருபை இருக்குடா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்ம ஈசாக்கு பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான், ஜெபம் பண்ணி குழந்தை கிடச்சிட்டு, இப்போ குழந்தை கிடச்சோடனே ஒய்ஃப் ஜெபம் பண்ணுறான். எதுக்கு ஜெபம் பண்ணுறா? குழந்தைக்காகவா? அந்த வாசிங்க தம்பி, திரும்ப வாசிங்க பிரதர், திரும்ப வாசிங்க.
22 கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. இப்போ குழந்தை உருவாயிருச்சு, குழந்தை உருவாயிருச்சு. உருவான பிறகு உள்ள வயிற்றுக்குள்ளேயே என்ன நடக்குது? அப்போ வயிற்றுலேயே சண்டை போட்டானுங்கன்னா வெளியே வந்தால் என்ன ஆகும் ஆண்டவரே அப்படின்னு அவள் வந்து ஜெபிக்கவில்லை. அவள் என்ன செய்கிறா? விசாரிக்கிறா. இங்கே பாருங்கள், ஜெபம் வேற, விசாரணை வேற. சத்தமாக சொல்லுங்கள் வாயை திறந்து. இன்னொரு முறை. ஆமாம், ஜெபஜீவியத்தில் வளர வளர அந்த கிருபை நமக்கு ஆண்டவர் தருவார். புரியுதா? ஜெபிக்கும்போது ஜெபிக்க ஜெபிக்க வளர வளர ஆண்டவர்கிட்ட செக் பண்ணுறேன். உங்கள் ஒய்ஃப் ஒரு காரியம் சொல்கிறாங்கன்னா உடனே புருஷன் அப்படியா செக் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட விசாரிக்கலாம். புரியுதா? விசாரிக்கலாம். இல்லை இல்லை, அங்கே ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான், அந்த அம்மாட்ட போய் கேட்டு வரேன். அந்த கதை வச்சுக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் கத்தர் அந்த கிருபையை கொடுக்குறார். கைகளை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமாம், கத்தருடைய பிள்ளைகளை நல்ல ஒரு ஒரு காரியத்தை உடனே எடுத்தன் கவுத்தன் செய்யக்கூடாது. விசாரிக்கணும். ஆண்டவர் கரத்தில் போய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி வசனம் சொல்லுகிறது. சாராள், ஐ மீன் ரெபேக்கா, ஆண்டவர் சமூகத்தில் விசாரிக்கிற ஆண்டவரே அந்த வார்த்தையை பாருங்கள் தமிழில் என்ன போட்டிருக்கு. இப்படியானால் எனக்கு, இன்னொரு முறை சொல்லுங்கள். சிலர் அங்கங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் மண்டையில் அது ஏறாது, ஏறாது. ஏன் டைமு வேஸ்ட்டு? உன் டைமு வேஸ்ட்டு, 200 வேஸ்ட், இப்போ கொடுத்த காணிக்கே வேஸ்ட்டு. என்ன நான் சொல்ல சரி தானே? வந்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லையா? தாவீது கேட்குறான், ஏலா பள்ளத்தாக்கில் என்ன கேட்குறாரு? நான் இங்கே வந்ததற்கு, ஆமாம் ஆண்டவரே, திருப்பத்தூர் உபவாச ஜபத்துக்கு நான் வந்ததுக்கு ஏதாகிலும் ஒரு பர்பஸ் இல்லையா ஆண்டவரே? நான் விசுவாசிக்கிறேன் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமே. அப்போ அதாவது அவர் சொல்ல வார்த்தை, இப்படியானால் எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? வயிற்றுக்குள்ளேயே இந்த நிலைமைண்ணா, இந்த பிள்ளைகள் வெளியே வந்தால் என்ன கதி ஆகுமா தெரியல ஆண்டவரே அப்படின்னு தாய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற தாய் எல்லார் கைகளை உயர்த்தி எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்கணும். தாய் வந்து நல்லா போராடி ஜெபிக்கணும். சும்மா பிள்ளைகளை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. டிவி பார்க்காத, ஃபோனை பார்க்காத, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்களை மூடி, இயேசுவே என் பிள்ளைகளுக்காக நடு இரவில் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஆவி என் மேலே இறங்கி வரணும். இதான் ப்ரேயர் பாயிண்ட். ஜெபம் பண்ணுங்கள் சத்தமாக. நான் கண்ணை திறந்து நான் உங்களை செக் பண்ணுறேன். யார் யார் ஜெபிக்கிறீங்க கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. வாலிப பிள்ளைகள், கல்யாணம் கட்டாத ஆள்கள் கூட வரும் காலங்களில், எதிர்காலங்களில் அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும். சேரில் உட்காந்துருக்கிற அம்மாலாம் கையை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே என் பிள்ளைங்களை நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, என் பேர பிள்ளைங்களை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கிற கிருபை தாரும், கிருபை தாருமாண்டவரு, கிருபை தாருமாண்டவரு, கிருபை தாருமாண்டவரு. நல்ல சத்தமாக சொல்லுங்க, கிருபை தாருமாண்டவரு, கிருபை தாருமாண்டவரு, கிருபை தாருமாண்டவரு. இந்த ஜெபத்தை கத்தர் கேட்டா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 13, திருப்புங்க திருப்புங்க, பைபிளை பாருங்க, ஸ்க்ரீன் எல்லாம் போடாதீங்க. ஏன்னா ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பைபிளை பார்க்க மாட்டேன்றீங்க. நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம், 8 வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அந்த பேஜ் நம்பர் சொல்லுன்னா 321 பக்கம். ஆமாம், வாசிங்க. இப்போ அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ என் ஆண்டவரே, ஆ என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். 12 வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, நீங்க சொன்ன காரியம் நடக்கும் போது, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். என்ன கேட்டான்? நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலே மனோவா சொல்றார், பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? 5 நகை வாங்கி வைக்கணும். ஒரு இடத்துல தகப்பன் வந்து, தகப்பன் ஒரு இளைய மகனுக்கு வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்குறார். இளைய மகன் வந்திருக்கான், கொஞ்சம் பணம் கொடுக்குறார். மூத்த மருமகா பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா.
அதான் அவனுடைய அண்ணன், அவனுடைய அண்ணன் ஒய்ஃபு பக்கத்தில் பார்த்துட்ருக்கு. வாங்கிட்டு போனோடனே இவா ஓன்னு சத்தம் போட்டு அழுகிறா, சம்பந்தம் இல்லாமல் மாமனார் கேட்குறாரு ஏன் அழுகிறான்னு. ஆமாம், இப்படி பணத்தெல்லாம் எடுத்து எடுத்து உங்கள் தம்பிக்கு உங்களுடைய அடுத்த மகனுக்கே கொடுத்துருந்தா என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு. அப்போ பொண்ணுக்கு வயசு என்ன தெரியுமா? 2.5 வயசு. இன்னும் கூட சிலருக்கு புரியல, ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மைக்கு வேலை செய்தா ஒழுங்கா? புரியுதா உங்களுக்கு? ஆமாம், 2.5 வயசுலே அவளுக்கு என்ன எண்ணம் வந்துட்டு என்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? அவளுக்கு இப்போதே பணத்தை சேர்த்து வைக்கணுன்ற பொல்லாத ஆவி வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது, அதுலேயும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. அப்போ அவர் யார் கொடுத்தாரு? உன்னுடைய கணவனுடைய தம்பிக்கு தானே கொடுத்தாரு. இதில் நான் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, வீட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அல்ல இல்லையா, தோத்திரம்லாம் சொல்லுவோம் நம்ம, ஆனால் இதுலேயும் பண்ணிக்கிடுவோம் நம்ம. அதனால தான் கத்துடைய பிள்ளைகளை இங்கே மனோவா பாருங்க, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வருங்காலத்தில் ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்க போகிறீங்க, அந்த பிள்ளைகளை நான் எப்படி என்ன செய்யணும், நாங்கள் நான் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்றுத்தாங்க. 12வது வசனம், மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளை எப்படி வளர்க்கணும், அப்புறம் எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும் நடத்தணும். 2 காரியம் இருக்குது பிள்ளைகளை வளர்க்குறதுல. இங்கே பாருங்கள், பிள்ளைகளை வளர்க்குறதுல 2 காரியம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, உலகளாவிய தகவல்கள் வருது, செல்ஃபோனை கொடுத்து பிள்ளைய வளர்க்காத, ஐ கான்டாக்ட் போயிடும் அப்படின்னா கண்ணு போயிடும்ல, உங்களை எல்லாரையும் நேராக பார்க்காது, அது ஒரு பக்கமாக பார்த்துக்கிட்டு வரும். எங்கள் ஊழியத்தில், ஜப ஊழியத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, பாவம், அவள் வேலைக்கு போயிட்டா, செல்ஃபோனை கொடுத்துட்டு அவங்க தாய்கிட்டே யார்கிட்டே விட்டுட்டு வேலைக்கு போயிட்டா. இப்போ அந்த பிள்ளை வந்து இங்கே அங்கே பார்த்துட்டு இங்கே பேசுது. காரணம் என்னென்னா, மருத்துவர் சொல்கிறாங்க நீ வந்து அதிகபட்ச நேரங்கள் அந்த பிள்ளை செல்ஃபோனில் இருந்ததுனால அந்த ஐபால் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. புரியுதா உங்களுக்கு? டிவி பார்த்துட்டு இல்லைன்னா செல்ஃபோனை கொடுத்துக்கிட்டு நீங்கள் போய் தோத்திரம் பண்ணி தோத்திரம் தோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அவசியம், கண்காணிக்க. அந்த காலத்தில் கேட்பரி சாக்லேட் வாங்கி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு, இந்த காலத்தை கொடுத்தா தூக்கி அடிச்சு விடுவாங்க. அட்லீஸ்ட்டு செல்ஃபோன் கொடுக்கணும், செல்ஃபோனை கொடுக்கணும், அப்போ தான் உங்கள் செல்ஃபோனை பிடுங்காமல் இருப்பான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இந்த செல்ஃபோன்னால் நிறைய பிள்ளைகள் மூளை வளர்ச்சி குறைகிறதாக சொல்கிறாங்க, அறிவு குன்றுகிறதாக சொல்கிறாங்க. அதாவது தன்னிச்சையாக யூகிக்கிற, யோசிக்கிற, பேசுகிற சுவாபம் குறையுதுன்றாங்க. நீ டெய்லியும் வேலைக்கு போகிறதுலையும் வர்றதுலையும், அப்படியே நம்ம ஊழியத்துக்கு போகிறதுலையும் வர்றதுலையும் இருப்போம், இதை கண்காணிக்க மாட்டோம். ஒரு வயதுக்கு மேற்பட்ட பிறகு தான் என் பிள்ளைக்கு இந்த பலவீனம் இருக்கிறத கண்டுபிடிப்போம். அப்போ மருத்துவர் சொல்கிறாங்க, யூஆர் சோ லேட், நீ ரொம்ப தாமதமாக வந்திருக்கிற, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நீங்கள் படிங்க. சரியா, ஜெபம் பண்ணலாமா? இப்போ கர்த்தருடைய நாமத்தினால பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே நல்ல கைகளை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. நான் சொன்னால் எங்கே கேட்குதுங்க? நான் சொன்னால் எங்கே கேட்க? அந்த வார்த்தை நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. முதல்ல ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும் ஆண்டவரே, அப்போ என் பிள்ளைகள் நான் சொல்கிறத கேட்பாங்க. ரபா லாபா, நல்ல சின்சியராக ஜெபம் பண்ணுங்க, நல்ல சின்சியராக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அதில் உன் என்ற வார்த்தையில் என் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர் என் வீட்டில், ஆண்டவர் என் வீடு ஒரு சமாதான தாவர கூடாரம், நாம என் பிள்ளைகள் ஆண்டவர் ஓங்கி வளர்கிற ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஓ ஹாலேலூயா, என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், என் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும், என் வீடு கட்டப்படும், என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதி என்பார்களாக. ஏசப்பா, இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்பி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்ப்பதற்கு ஞானத்தையும் பொறுமையும் அறிவையும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்.
என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, அறிவுரை நான் கூறுவே, உனக்கு அறிவுரை நான் கூறுவே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான், ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பே, அது போல் உன்னையும் ஆசீர்வதிப்பே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஆமே. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம், குயிக்காக போகலாம். 1 தீமோத்தேயு 4:1, நேற்று அந்த இடத்துல தான் விட்டுட்டு போனேன், அங்கேருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள். நல்லா கவனிக்கணும். கடைசி காலத்தை பற்றிய சத்தியத்தை இந்த நாட்களில் நேற்றிலிருந்து கேட்டுட்டு வரோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், உங்களை ஆண்டவர் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஏன் சொன்னேன்னு சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, எங்கள் சபையில் இதெல்லாம் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. சொன்னால் நீங்கள் மாட்டிப்பீங்க, புரியுதா? அதனால் நல்லா கவனிக்கணும். இந்த முகாம் நடக்கிறது என்பது எல்லாருக்கும் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டு இது நடக்கிறது. நேற்று சொன்னது மாதிரி இது 72வது முகாம், இது 72வது முகாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், உண்மையிலே சொல்கிறேன். இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை இன்றைக்கி. இந்த மாதிரி சத்தியங்களெல்லாம் கேட்காமலேயே எத்தனையோ கோடி மக்கள் உலக ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்களா இல்லையா? அப்போ அவங்கள விட நம்ம பெரிய ஆளாக நம்ம இல்லை. தேவ கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. நேற்று நான் சொன்னது மாதிரி இங்கிலாந்தில் 40% கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போயிட்டானுங்க. பின்வாங்கி போனது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ ரிலிஜியன். 40% சும்மா கிடையாது. அப்போது அவங்க அப்பா அம்மா அம்மாலாம், நான் வந்து 2000 முதல் முறை இங்கிலாந்து போயிருக்கேன், அதுக்கு முறை பல முறை போயிருக்கேன். அப்போமே ஒரு தாயார், அவங்க சொன்னாங்க, இவன் கிறிஸ்டியன், மூத்தவன் கிறிஸ்டியனு, இவன் கிறிஸ்டியன் இல்லை, 2வது பையனை அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகள் இருந்தால் ஒருத்தர் கிறிஸ்தவர், 2 பேர் கிறிஸ்தவர் இல்லைன்னு சொல்லுவீங்க? இல்லை, கிறிஸ்துக்கள் இல்லாவிட்டாலும் நம்ம எப்படி தான் சொல்லுவோம்? சர்ச்சுக்கு போகலனாலும் நம்ம எப்படி தானே சொல்லுவோம்? அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா அப்போமே சொன்னாங்க, ஆனால் இப்போ அதான் 2011 2021 10 வருஷத்துக்கு ஒரு முறை சென்சஸ் எடுப்பாங்க உலகளாவிய எல்லா நாடுகள்லேயும். அப்போ 21 அதாவது 11 21 இடையில் ஏற்பட்ட பயங்கரமான வீழ்ச்சி, சபையின் வீழ்ச்சி. இங்கிலாந்து சபைகள் இன்றைக்கி சபைகளில் பாஸ்டர்ஸ் இல்லை. காரணம், பாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்குறது பணம் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. அப்போ சபையினுடைய கொஞ்சம் யோசித்து பார்த்தா ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அப்போ பிரியமானவர்களே, இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம், இப்போ நான் சொன்ன வசனம், பிற்காலங்களில் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். பின்னால் ஒரு காலம் வரும் தீமோத்தேயு, அப்போ வந்து மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, செவி கொடுத்துட்டாங்கன்னா, பிசாசுக்கு கீழ்ப்பணிச்சிட்டாங்கன்னா,
அவங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எது பாதிக்கும்? விசுவாசம் அவுட் ஆயிரும். ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். 1 தீமோத்தேயு புத்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளே 19:19 இந்த நல் மனசாட்சியை, இந்த அதாவது 18 வாசிங்க, குமாரனாகிய தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி, நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நல் மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். மனசாட்சி கெட்டு போயிட்டு அல்லது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரா மாறிட்டோம்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கை பாதிக்கும். விசுவாச வாழ்க்கை என்ன? இயேசு எனக்கு பணம் கொடுப்பாரு, நான் என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்க கூடாது. ஒரு அம்மா எங்கள் ப்ரேயர் சென்டரில் வந்து சொன்னாங்க, பிரதர் கடன் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நான் என் பையனுக்கு கடன் வாங்காமல் கல்யாணம் நடத்தணும்னு ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். போய் ஒரு ஊழியர் சந்திக்க நேர்ந்தது, அவர்கிட்டையும் சொன்னேன், அவர்கிட்டையும் ஜோம் பண்ணுங்கய்யா, கல்யாணம் வருதையா ஜோம் பண்ணுங்கன்னு. அவர் கண்ணை மூடி ஜோம் பண்ணுறாரு. எப்படி ஜோம் பண்ணார்னா, ஆண்டவரே குறைந்த வட்டியில் கடன் கிடைக்க இந்த அம்மாவுக்கு உதவி செய்யும். இந்த அம்மா ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்ன வார்த்தை, ஜோம் பண்ணும்போதே டென்ஷன் ஆகிட்டேன் நான் அப்படின்னு உடனே மனசுக்குள்ளே கேன்சல் பண்ணிக்கிட்டேன், இவர் ஜோம் பண்ணுறதை கேன்சல் பண்ணுறேன். ஆமாம், குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுற பிரசங்கரில் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நான் இதில் இன்னொரு குரூப் இன்னொரு எண்ணம் போகுது. அப்போ அவரே குறைந்த வட்டியில் போனால் அவன் விசுவாசிகள் எந்த வட்டியில் போவான்? அந்த காரியம் இருக்குது, அங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, நான் விட மாட்டான்டவர், ஒரு பைசா வாங்க மாட்டான்டவர், கடன் வாங்காமல் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து சாட்சி சொன்னாங்க. எத்தனை ரெண்டு பேர் தான் கையை வைத்து தோத்திரம் பண்ணுறீங்க? ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளெலாம் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு முடிச்சிருக்கலாம் போல் தெரியுது. நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னொரு முறை சொல்லுங்கள், அதுக்கு எதிர்பார்த்த என்னது, ஆப்போசிட் என்னது? விசுவாசிக்காதவனுக்கு எதுவுமே கூடாது. அதையும் சொல்லணும், புரியுதா உங்களுக்கு? அதையும் சொல்லணும், விசுவாசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாச வாழ்க்கை, நம்ம எல்லாருமே விசுவாசத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதனால் இந்த நேரம் பார்த்து யாராவது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் விசுவாசத்தை கெடுத்தால் அது வந்து பிசாசின் உபதேசம். அது என்ன உபதேசம்? பிசாசின் உபதேசம். நான் குயிக்காக போயிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உபதேசம் இன்றைக்கி மட்டும் இல்லை, பாருங்கள், எலியாவு கூட இருந்தது யார்? எலிசா. எலியாவை விட கர்த்தர் எலிசாவை வல்லமையாக பயன்படுத்தினார். எலிசா கூட இருந்தது யார்? கேயாசி. கேயாசி எலிசா போல் வல்லமையுள்ள ஊழியராக வந்தாரா? வரல. ஏன் வரல? ஆமாம், பண ஆசையில் விழுந்து போய் அவனுக்கு எந்த பணத்தின் மேலே எந்த சொத்தின் மேலே ஆசை வந்துட்டு, அவ்வளோ தூரம் ஆழமாக கேட்டால் தெரியாதா? ஆமாம், நாகமான் எந்த ஊர்? ஓ, இப்படிலாம் பைபிள் படிக்கணுமா? ஆமாம், பைபிள் படித்தா தான் முன்னேற முடியும். அப்படி எழுதி வச்சுக்கோங்க, பைபிள் படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஜபம் இல்லாத வசனம், புரியுதா உங்களுக்கு? அதில் வேல்யூ கிடையாது. ஜபத்தில் வசனம் இருக்கணும். அதுக்கு சரியான ரோல் மாடல் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிசாசை ஆண்டவர் வனாந்திரத்தில் துரத்தும் போது வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார். கைகளை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, கேயாசுக்கு சீரியா ராஜா, சீரியா படைத்தலைவன், சீரியா ஆவி அது பேர். இந்த பணாசை பிடிச்சி அலையிற விசுவாசிகள் ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கடைசி காலம் வந்தாச்சு, அதெல்லாம் மூடி மறைச்சி லைட்டாக பிரசங்கம் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு தெரியாது. புரியுது, நான் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லிட்டேன்னா நான் நைட்டில் நல்லா தூங்குவேன், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் வாசிக்க வேண்டிய 2 வசனம் சீக்கிரமாக குயிக்காக, 2 தீமோத்தேயு புத்தகம் 2 வசனத்திலேருந்து 2 தீமோத்தேயு 4 வாங்க.
ஆமாம், 2 தீமோத்தேயு 4 2 தீமோத்தேயு 4:2 குயிக்கா வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், ஆமாம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வேகமாக ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால், ஏனென்றால் அவர்கள் அந்த வசனத்தை எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஏனென்றால், இன்னொரு முறை, இன்னொரு முறை சொல்லுங்க. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கிறதுக்கு மனதில்லாமல், செவித்தின உள்ளவர்களாகி, செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு, தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விட்டு விலகி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய், சுவிசேஷ வேலையை செய், போதும், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த கடைசி காலை எழுப்புதல், சுவிசேஷ எழுப்புதல், காலைல கேட்டீங்கல்ல பிரசங்கம் எழுப்புதல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமேன் சொல்லாதவங்கெல்லாம் நீங்கள் வந்து அவுட்டுன்னு அர்த்தம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பொதுவாக சுவிசேஷம் அறிவிக்கிறது இப்போ அது மாதிரி ஊழியம் செய்கிறதெல்லாம் யார், பொதுவாக ஊழியக்காரர்கள். ஆனால் நீங்கள் உட்காந்து பார்வையாளர்களாக உட்காந்து ஆமேன் அலையிலையா சொல்லிட்டு போகிறது தான் கர்த்தர் உங்களை அழைச்சாரா? இல்லை. பைபிளில் 1000 முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் தம்முடைய சீடர்களை ஆண்டவர் அனுப்பும்போது நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பேசி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அப்புறம் ஒரு சர்ச்சில் மெம்பர் ஆக்கி அங்கே இங்கே திரும்பணும், அவ்வளோதான், அதே இடத்துல உட்காரணும் சாகிற வரைக்கும். அப்படியா சொன்னார், அப்படியா சொன்னார். நான் கேட்குறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் நல்லா கவனிக்கணும் இந்த கடைசி காலத்தில், நல்லா கவனிக்கணும். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டும் இல்லை, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களாக மாறணும். சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை சுவிசேஷத்தை அறிவி, சுவிசேஷத்தை கேட்டவங்களை விசுவாசிகளாக மாற்று. விசுவாசிகளாக மாற்றின உடனே அடுத்தது என்னவோ மாறிடணும், சீஷராக மாறிடணும். அப்படி தானே பைபிள் சொல்லுது? பைபிள் பாருங்கள், பைபிள் சொன்னதை நான் பேசுகிறேன், புரியுதா? கர்த்தர் எனக்கு நேற்று ராத்திரி வந்து சொன்னார், முந்தா நாள் தோன்றினார்லாம் சொல்லலை, இருக்கிறத இருக்கிற மாதிரி நான் பேசுகிறேன். அப்போ ஒவ்வொரு பாருங்கள், நீங்கள் மட்டும் உங்கள் சபையில், உங்கள் சபையில் ஒரு 300 பேர் இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் இந்த 300 பேரும் ஜனவரி மாதம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவித்திருந்தால் ஒரு மாதத்துக்கு எத்தனை பேர் இருக்கு? ஏன்னா திருத்தர் முழிக்கிறங்க, டைம் போகுது வேறு எனக்கு. எத்தனை பேர் இருக்கு? 300 பேர். 300 பேர் ஒரு நாளைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு எத்தனை பேர்? எப்படியா போங்க, எனக்கு தெரியாது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் சபை வளருமா வளராதா? ஆமாம், என்ன பாரு, அழகை பாரு, நீங்கள் தானே போய் உட்காந்துட்டு வரீங்க. அதில் வேறு தப்பி தவறி அந்த இடத்துல உட்காரலன்னா நான் எப்போவுமே அங்கே தான் உட்காருவேன். அந்த அம்மாவுக்கு தெரியாதா என்ன, எனக்கு பாஸ்டர் இங்கே தான் என்னை உட்கார வச்சுருக்கிறாரு. அந்த அட்டகாசெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்போ பைபிளில் என்ன, வாட் பைபிள் சேஸ். அப்போ நீங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை ஏன் அறிவிக்கலைன்னா, நீ போய் சொல்லு, நாங்கள் இடியா இடித்தா நீங்கள் போய் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா? கைகளை வைத்து ஆண்டு தோத்திரம் பண்ணுங்கள். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை நீ பிரசங்கம் பண்ணும்போது 2:4 இங்கே பாருங்கள், எல்லா நீடிய சாந்தம், அப்புறம் உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு, கண்டனம் பண்ணு, அப்புறம் கடிந்து கொள்ளு, அப்புறம் புத்தி சொல்லு. பிரசங்கத்தில் பிரசங்கியாராக எங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சுகர் கோட்டிங் பண்ணாத. சுகர் கோட்டிங்னா என்னது? சுகர் கோட்டிங்னா என்னது? பிரெட்டு மேலே அப்படியே சுகர்லாம் பூசினா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னொரு ஸ்லைஸ் கொடுங்கம்மா. கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அப்புறம் பிரசங்கியார்களாகிய நாங்கள் பைபிளில் சொல்லியிருக்குது, முதல்ல நீடிய சாந்தம் வேணும். நானும் பொறுமையாக தானே பார்க்குறேன், பைபிள் மூடி வச்சுட்டு சிலர் உட்காந்து என்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டு தானே நான் பேசுகிறேன்.
புரியுதா உங்களுக்கு? இப்போ நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது ஒன்று நீடிய சாந்தம், ரெண்டாவது என்ன இருக்கணும், உபதேசிக்கணும். ப்ரீச்சர் ஷுட் ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட். புரியுதா உங்களுக்கு? பிரசங்கியாரலாம் நாங்கள் சுவிசேஷ வசனத்தை போதிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? கண்டனம் பண்ணணும். எத்தனை மணி ஏன் லேட்டாக வர அப்படின்னு என்ன செய்யணும்? கேட்கணும், கேட்கணும். முடிய ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்க அலையிறடா, கேட்கணும். போலீஸ் மடக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அவனுங்கள தான் போலீஸ் மடக்கிறான், எங்களெல்லாம் போலீஸ் மடக்கிறதே இல்லை. அவனுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். கைகளை வைத்து கத்திரி தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா கண்மான தேவடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது கடிந்து கொண்டு என்ன செய், புத்தி சொல்லணும், உற்றக்கூடாது, புத்தி சொல்லணும். சொன்னால் ஆனால் ஏனென்றால், எல்லாம் சத்தம் போட்டு வாசிங்க, ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்றதுக்கு மனதில்லை, மனம் இல்லை. இந்த மாதிரி பேசினா, இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பேசினாவீங்க, சில பேருக்கு ஒரு மாதிரி இந்த ஆள் வந்தாலே 3 மணி வந்தாலே டென்ஷன் தான் நமக்கு. புரியுதா? ஒரு மாதிரி பேசுவார் அவர், எங்களை பார்த்தே பேசுவார். உங்களை பார்த்து பேசாத நான் ஃபேனு டியூப்லைட்டை பார்த்து இப்படியா பேசுறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தயவுசெய்து. இன்னொன்று, எவ்வளோ காலம்தான் இயேசு உன்னோடு கூட இருக்கார், கலங்காதே மகளே. ஆண்டவர் கேட்டால் அவள் தான் என்னை கலங்க வச்சுக்கிட்டே கிடக்குறா. புரியுதா ஐயா? அது வேறு, சுவிசேஷ கூட்டம், ஒரு மாலை கூட்டம், ஒரு சுகமளிக்கும் கூட்டம்னா அது வேறு. என்ன சொல்கிறீங்க? அப்போ இங்கே நல்லா கவனிங்க. நான் இப்போ சமீபத்தில் கடலூர் மோகன் சியான்னு நானும் ஒரு கடலூர் கேம்புக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு அம்மா வந்தாங்க. நீ சொல்கிறது என் புத்தியில் எட்டாம் மாதிரி நீ பேசுகிற, என்னம்மா சொல்கிற, நான் பேசினாலே சார் ஒரே டென்ஷனாக, இல்லை இல்லை அப்போ கூட புத்தி மாற மாட்டேன் எனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் பரலவம் போய் சேர வேணாமா? என்ன சொல்கிறீங்க? கைகளை வை தாண்ட தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஆரோக்கியமான உபதேசம் சத்தமாக சொல்லுங்கள். அது என்ன உபதேசம்? அது எந்த ஊரில் விற்கிது? அது எந்த பாஸ்டர் பேசுகிறாரு? அது அப்படின்னா ஆரோக்கியமான உபதேசம்னா என்ன அர்த்தம்? சவுண்ட் டாக்டரின், சரியான உபதேசம், சவுண்ட் டாக்டரின். அப்போ வசனம் சொல்லுகிறது அந்த உபதேசத்தை பொறுக்க தங்கள், வசனம் சொல்லுகிற உபதேசத்தை பொறுத்து கொள்ள அவங்களுக்கு என்ன இல்லை, மனம் இல்லாததுனால செவித்தினம் உள்ளவர்களாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? செவினா காது, செவித்தினம் என்ன அர்த்தம்னா காது அரிப்பு, காது அரிப்பு. சொல்லுங்க, காது அரிப்பு. ரெண்டு காதில் கை வச்சு சொல்லுங்களேன், காது அரிக்குது. புருஷனை கீழ்படினா காது அரிக்குது, மனைவி அடிக்காதனா கார் அரிக்குது. மனைவி அடிக்காத பாருங்க, மனைவி அடிக்காத தான் நீங்க பேசுறீங்களே தவிர, அவ என்னை போட்டு அடிக்கிறாள், அதுக்கு யார் பதில்? இப்படிலாம் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. புரியுதா உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்போ இந்த பாருங்க, சுய, அதாவது செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு. டீட்டெயிலாக சொல்கிறேன், சிஎஸ்ஐக்காரன் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவான், ஓகே. ரோமன் கேத்தலிக்காரன் ரோமன் கேத்தலிக் சர்ச்சு, இது மேலே டீட்டெயிலாக யாரும் பேச முடியாது. நான் சொல்கிறேன், அசம்பிளிஸ் ஆஃப் காடு அசம்பிளிஸ் ஆஃப் போவாங்க. ஏலிம்காரன் எங்கே போவாங்க? ஏலிமுக்கு போகிறவங்க. டிபிஎம்காரன் எங்கே போவாங்க? டிபிஎம் போவாங்க, சரியா? அப்புறம் என்னென்ன பேர் இருக்குதோ சொல்லுங்கள், என்னென்ன நல்ல இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லாம் இருக்குது, போ அவங்கவுங்க அந்த சபைக்கு போவாங்க. திடீர்னு சிலர் வரமாட்டான், என்ன பாஸ்டர் திட்டாரு அப்படி, நீ எங்கே போகிற, புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க? புதுசு புதுசாக கடை வைக்கிறானுங்க பாருங்கள், புது புது கடை திறக்கிறாங்க. நான் இதை நேற்று பேசிட்டு ரூம் போனால் நாங்கள் ஊழியக்காரன் குடும்பம் ஒன்று வந்து என்னை பார்த்தாங்க. இதே திருப்பத்தூரில் ஒருத்தன் நகையை போடு அதை போடு இதை போடு நடக்காசம் பண்ணிகிட்ருக்கான், ஒரு பாஸ்டரு. அவன் எங்கே போய் ட்ரைனிங் எடுத்தானா, உங்கள் பெங்களூரில் போய் ட்ரைனிங் எடுத்து வந்தான். அவன் யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தான்னு எனக்கு தெரியும். நகையை கழட்டி போட்டால் கத்தர் ஆசீர்வதிப்பார். இவன் கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை கழட்டி போடேன், உன் கையில் இருக்கிற ரிங்கை கழட்டி போடேன், கழுத்தில் இருக்கிற மைனர் செயின் தெரியணும்னு இந்த ஃபஸ்ட்டு பட்டனை என்ன ஓப்பன் பண்ணி வச்சுருப்பானுங்க. எங்களுக்கு ஸ்கூல்லே சொல்கிறான், சொல்லி கொடுப்பாங்க, காலேஜில் சொல்லி பட்டன் யுவர் ஷர்ட் அப்படின்னு அவ்வளோதான், சாரி சார் என்று போனாங்க.
இப்போ வர சில சில ஊழியக்காரங்களாம் அந்த ஷேட்டை திறந்து போட்டுட்டு, புரியுது அவங்களுக்கு, அப்போ தான் உள்ளே இருக்கிற என்ன தெரியும், செயின் தெரியும், புரியுது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அலையிறானுங்க. அந்த மாதிரி சபைக்கு நீ போகவே கூடாது, நீ போனால் இங்கே வரக்கூடாது. ஆஸ்மான் என்னை திட்டினா கூட பரவாயில்ல. அதையும் தாண்டி சொல்கிறேன், ஒன்று நீ வரணும், இல்லை நான் வரணும், இல்லை நான் வரமாட்டேன். எதுக்கு சொல்கிறீங்க, எதுக்கு போட்டு வீணாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, டைம் வேஸ்ட்டு என்ன சொல்கிறீங்கய்யா, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ இப்படி சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த காலத்தில் ஆட்கள் இருந்தது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன், இந்த காலத்து இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஆட்களே. நான் பாருங்கள், ஒரு தம்பி, நானே ஏதோ ஒரு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு 10:30, 11:00, 11:30 மேலே ஒரு ஹைவேயில் காரில் அப்படி வந்துகிட்டே இருக்கிறோம், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பாஸ்டரு, அவன் வந்து மலையில் வாக்கிங் போகிறான் 11:00. அவனும் அவன் ஃப்ரெண்டும் போகிறாங்க. அப்போ நான் வந்து அவன் மாதிரி தெரியுது அப்படின்னு என் கூட இருந்தான் காரில், இல்லை அவர் இல்லைன்னாங்க, இல்லை அவன் மாதிரி தான் தெரியுது, அவன் இல்லையோ இல்லையோ நம்ம நின்று விசாரிச்சிருவோன்னு. கடைசியில் அவர் தான். உடனே காரில் இருக்கிற எல்லாரோடையும் பேசினார், என்கிட்ட, ஆ நீங்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அங்கிள், நீங்கள் தான் அங்கிள் இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் இருக்கட்டும், உன் மென்டர் யாருன்னு கேட்டேன். உன்னுடைய மென்டர் யார், வாட் அதாவது இங்கிலீஷில் கேட்டேன், தமிழில் கேட்டேன்னு வைங்களேன் கேட்டேன். அவன் ஜீசஸ் இஸ் மை மென்டர்னா. சரி, மென்டர்னா என்னன்னு உங்களை இப்போ கேட்டுக்கிறேன், சொல்லுங்கள். மென்டல் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். மென்டர்னா உருவாக்குகிறவன், ஒழுங்குபடுத்துகிறவன், சீர்படுத்துகிறவன், கரெக்ஷன் பண்ணுறவன். முன்னே என் ஒய்ஃப் இருக்கிற காலத்தில் அவன் உட்காந்துட்டுருப்பா, நான் நல்லா சந்தோஷமாக போவேன் ரூமுக்கு. இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணிங்க தெரியுமா உங்களுக்கு, வாங்க ரூமுக்குள்ளே வாங்க. அதுக்கு தான் ஒய்ஃப் இருக்கணும், வேறு எவ்வளோ வந்து கரெக்ஷன் பண்ணானோ அது வேறு மாதிரி ஆயிரும். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அந்த தம்பிகிட்ட கேட்டேன், உன்னுடைய மென்டர் யாருன்னா ஜீசஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப டூ மச் இல்லை உனக்கு, இது என்ன சொல்கிறீங்க, டே எல்லாருக்கும் மென்டர் அவர் தான்டா. உலகத்தில் உன்னை என்னையும் நடத்துறதுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கணும். உதாரணமாக நம்ம சென்னையில் இருக்கணும்னா, மோகன் பாஸ்டர் 75 மூத்த ஊழியர் இருக்கார், அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் மோகன் சி அண்ணன் இருக்காங்க முதியவர்கள். இந்த மாதிரி நல்ல பிரகாசிக்கிற ஊழியர்களை ஃபாலோ பண்ணு, புரியுதா, ஃபாலோ பண்ணு. அமெரிக்காவில் பிரபலமான ஒருத்தரை இப்போ நான் சொன்னேன், பேர் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், சொன்னேன், நீ வந்து அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு தெரியும். இப்போ அந்த மனுஷனை இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் தெரியாமல் பேசிட்டேன், ப்ராஸ்பெரிட்டியை பற்றி தெரியாமல் பேசிட்டேன், இப்போ தான் கர்த்தர் என் கண்ணை திறந்துருக்கிறாருன்றார். அவர் அமெரிக்கா பிரசங்கியார். அப்போ மக்கள்லாம் என்ன கேட்குறாங்க, அப்போ 20 வருஷமாக எங்கள் ஏசப்பா பேரை சொல்லி சம்பாதித்த பணத்தை கொடுப்பியான்னு கேட்குறாங்க. அதனால் அதெல்லாம் எதுக்கடா வம்பு, உன்னுடைய கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இருக்கட்டும், உனக்கு இருக்கிற தாலந்து இருக்கட்டும், அபிஷேகம் இருக்கட்டும், வரங்கள் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும், அதெல்லாம் உன்னுடையது அல்ல, அது தேவனுடையது. அது வேற கேரக்டர், வேற அது வேற கேரக்டர் வேற. ஆமாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது ஃபோட்டோவே எல்லாருக்கிட்டே இருக்குல்ல இப்போ, ஃபோட்டோ தப்பு கிடையாது, ஆனால் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கும் ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் இடையில, கேப்பு புரியுதா உங்களுக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்க போய் கடைசியில் அந்த பொண்ணு வீட்டில் போய் ஃபாதரோட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கான். இதை மாதிரி எங்கேயோ ஃபாதர் வந்திருப்பார், போய் ஃபாதர் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு எடுத்திருப்பான், என்னையே வச்சு எடுத்திருக்கான் ஃபோட்டோ. பாருங்கள் ஜிபிஎஸ்லாம் இருக்கார் பாருங்கள். அவங்க மயங்கி கொடுத்து பெரிய சண்டை வந்து போலீஸ் பின்னி எடுத்துட்டாங்க அவனை, ஷார்ட்டாக சொல்லி முடியும் அது, அதுக்கு மேலே அதுக்குள்ளே போனேன்னா லேட் ஆயிடும். நல்லா கவனிக்கணும் இந்த நாட்களில். அப்படி ஆலோசனை கொடுத்துட்டு போயிட்டேன்னா, ஒரு வாரம் கழித்து அந்த தம்பி ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணால் ஒருத்தர் என்னைய வழியில் கேட்டார், மென்டர் யாருன்னு கேட்டார் அப்படின்னு சொன்னேன். மென்டர் யாருன்னு கேட்டேன், ஆனால் ஜீசஸ் இஸ் மை மென்டர்னு அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஜீசஸ் தானே நம்முடைய மென்டர், ஜனங்கள் ஆமேன்றாங்க. அவன் வந்து சொன்னது என்னென்னா, இயேசுவே நான் ஏற்றுக்கலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவன் வருவானுங்க, என்னை பேசுகிறான், அவன் வருவானுங்க, 35 கூட கிடையாது அவனுக்கு,
அவன் வருவானுங்க, நீ மென்டர் யார், அது யார், இதுன்னுவாங்க. எனக்கு மென்டர் இயேசு தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறான். தோத்துறோம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே அப்படி யார் மென்டல் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும், புரியுதா? கல்யாண கார்டு அடிக்கிறதுக்கு முன்னால் உன் பாஸ்டருக்கு தெரியணும், கல்யாண கார்டு அடித்து கொண்டு போய் இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னு நீ போய் சொல்லக்கூடாது. ஒரு வீட்டில் அங்கே சண்டை, ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி பயங்கர சண்டை, கடைசியில் அந்த அந்த பிரச்சனை என்கிட்ட வந்தபோது, இந்த ஆளை எங்கே அந்த பொண்ணு பார்த்துச்சுன்னா, பெட்ரோல் பங்கில் டெய்லி 1 லிட்டர் பெட்ரோல் போட போச்சு, அவனும் 1 லிட்டர் பெட்ரோல் போட வந்தான். 1 லிட்டர் பெட்ரோலில் மலர்ந்த காதல், எவ்வளோ பெட்ரோலு, ஆ 1 லிட்டர் பெட்ரோலில் மலர்ந்த காதல் காலாகாலமாக யுத்தத்தில் இருக்குது. எல்லாம் தோத்துற அல்லையா சொல்கிற நம்ம ஆளுங்க தான், இல்லை இல்லை உங்களை சொல்ல சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்ல சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நம்ம எல்லாருமே அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் அழகாக உடுத்தி சண்டே சர்வீஸுக்கு போனோம். இன்றைக்கி அப்படி இருக்குது, அம்மா ஒரு சபை, அப்பா ஒரு சபை, பையன் இன்னொரு சபை, மகா இன்னொரு சபை, இருக்கா இல்லையா? சிலர் முகம் போகிற போக்க பார்த்தா வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், ஆளாளுக்கு ஒரு சபை. இந்த சபை நல்ல கவனிக்க, உங்கள் நீங்கள் போகிற சபை அரசாங்கத்தினால் கண்காணிக்கப்படணும். நீங்கள் போடுகிற காணிக்கைக்கு அது ஒழுக்கம் இருக்கணும், அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். சும்மா விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் வந்து அரசாங்கம் வந்து தாக்காது. யார் யார் தாறுமாறாக பேசுகிறான், பண விஷயத்தில் உண்மை இல்லாமல் இருக்கானோ அவனுக்கு தான் பிரச்சனை வரும். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்கள். ஆளாளுக்கு ஒவ்வொரு சபைக்கு ஓடாதீங்க. தயவுசெய்து ஒரு சபைக்கு போகிறீங்களா, அந்த சபையை பார்த்து வாட் இஸ் யுவர் டாக்டரின் பாஸ்டர், உங்களுடைய உபதேசம் என்னன்னு கேளுங்க. ஒருவேளை வெப்சைட்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போய் அந்த சபையினுடைய உபதேசம் என்ன, அவங்க எதை நம்புகிறாங்க எதை நம்பலைன்றத முதல்ல நீங்கள் பாருங்கள். எல்லாருமே தான் அந்நிய பாஷை பேசுவாங்க, புரியுதா? எல்லோரும் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, புரியுதா? நீ இப்படி இருப்பா, அப்படி இருப்பா, அப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இப்படி இருப்பா, அப்படி இருப்பா, இப்படி இருப்பா. சார் இப்போ எப்படி சார் இருக்கேன்? அதுதானே முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை தங்களுடைய அந்த வசனம் சொல்கிறது பாருங்கள், இச்சைகளுக்கு ஏற்ற அப்படின்னு என்ன தெரியுமா, அந்த பாஸ்டர் வந்து திட்டவே மாட்டேன்றாரு. எங்கள் ஊரில் சென்னையில் ஒருத்தன் ஒரு மாதிரி முடி வெட்டிக்கிட்டு போயிருக்கான் மலேசியாவுக்கு. அங்கே மலேசியாவுக்கு போன இடத்துல அந்த அங்கே இருக்கிற பாஸ்டர் வந்து அவனை பார்த்தோன்னே, சாரி இங்கே இருக்கிற சென்னை பிரசங்கியார் மலேசியாவுக்கு போயிருக்கார், அங்கே ஒருத்தன் ஒரு மாதிரி முடி வெட்டிட்டு உட்காந்துருக்கிறான், ஒரு வித்தியாசமாக. உடனே பிரசங்கம் பண்ண வேண்டிய பிரசங்கம் பண்ண தானே வேணும், உடனே அந்த பையனை ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தி, சூப்பராக முடி வெட்டியிருக்கடா, அப்படிடா இப்படின்னா நான் அவனை புகழ்ந்துருக்கிறான். ஏற்கனவே அவங்க அப்பா பின்னால் உட்காந்து திட்டிகிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி முடி வளர்த்துட்டுருக்கான் இந்த பையன், என்னைக்கிடா திருந்த போகிறான்னு. இப்போ சென்னை பிரசங்கியார் சொன்னோடனே அவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. பாஸ்டருக்கு டென்ஷன் ஆகி எழுமி நின்று, எப்பா இதுக்கு தான் நீ சென்னையிலேருந்து வந்தியா அப்படின்னு பாஸ்டர் அந்த தகப்பனார் அங்கேருந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. புரியுது அவங்களுக்கு, ஒரு காதில் கம்மல் போடுறது, முடி இவ்வளோ தூரம் வளர்த்துக்கிட்டு கிட்டார் வாசிப்பான், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஏஆர் ரகுமான் டீம்லையும் இருப்பான், புரியுதா உங்களுக்கு? ஏஆர் ரகுமான் டீம்லையும் இருப்பான், இங்கேயும் மியூசிக் கான்செப்ட்லையும் இருப்பான், எங்கே கொடுத்தாலும் எங்கே வேணால் வரேன். ஐ நீட் ஒன்லி மணி, மணி. அந்த காலத்துலலாம் லேட்டாக வந்தாலே கிட்டார் தூக்கக்கூடாதுன்னு பாஸ்டர் திட்டுவாங்க, லேட்டாக வந்தானா கீபோர்டில் கை வைக்காதாடான்னு திட்டுவாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை, நிறைய வேகன்சிஸ் இருக்குது அவனுங்களுக்கு. பாரத்தோடு நான் பேசிகிட்ருக்கேன், கர்த்தருடைய பிள்ளைகளே செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற வீட்டுக்கு வீடு சபைகள் வந்திருக்குது. பெங்களூரில், சென்னையில், ஹைதராபாத்தில் வீட்டுக்கு வீடு சர்ச் இருக்குது, நிறையா சபை. ஏன்னா அவனுக்கு டாக்டர்னு கேட்டால் அவனுங்களுக்கே தெரியாது, அவனுங்களுக்கே தெரியும் என்னப்பா உபதேசம் தெரியாது. அதனால் உங்கள் சபைக்கு நீங்கள் போகிறீங்களா, உங்கள் சீனியர் பாஸ்டர் யாருன்னு கேளுங்க, உங்கள் சீனியர் பாஸ்டர் யாருன்னு கேளுங்க. அப்புறம் இந்த பாஸ்டர் கேளுங்க, இவங்க யார், இந்த அம்மா யாருன்னு கேளுங்க, இந்த பிள்ளைகள் யாருன்னு கேளுங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு பிரதர், போனோமா வந்தோமா? நான் இன்றைக்கு என்ன சொல்கிறேன் கேட்டால், வசனத்துக்குள்ளே வாங்க, வேகமாக போயிட்டே இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய வசனம் 1 தீமோத்தேயு புத்தகம் 6 அதிகாரம், 1 தீமோத்தேயு 6.
எடுத்துட்டீங்களா? மூன்றாம் வசனத்திலிருந்து. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும். இங்க பாருங்க, அந்த ஆரோக்கியமான வசனம் யாருடையது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை. அப்புறம் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல். தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல். ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். இங்க பாருங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல சர்ச்சுக்கு போனா, தம்பி நீ ரட்சிக்கப்படணும்ப்பா, ரட்சிக்கப்பட்டியா, வெரி குட், அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். அப்படியா பாஸ்டர், பெற்றுக்கொள்ளணுமா? ஆமாம், அபிஷேக கூட்டம்லாம் வைப்போம், நீ வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் பெற்ற, வெரி குட், அபிஷேகம் பெற்றுட்டியா, ரைட், வெரி குட். அப்புறம் பேப்டிசம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டும் இல்லை, நீ எப்படி இருக்கணும், முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கணும். இப்போ அதெல்லாம் யாரும் கேட்குறாங்களா? நான் யாரை எவ்வளோ, அந்த சர்ச்சிலேருந்து இந்த சர்ச்சு, இந்த சர்ச்சிலேருந்து அந்த சர்ச்சு, அப்படி அங்கே போகிறீங்களா? அங்கேயும் போய்க்கோங்க, இங்கேயும் வந்துக்கோங்க, இல்லைன்னா நான் உன் வீட்டுக்கு வரேன். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ கம்ஃபர்டபுளாக போச்சு இல்லை பாஸ்டர்? இன்றைக்கி நான் எங்கேயுமே போக முடியல பாஸ்டர், ஆனால் யூடியூப்பில் உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன் பாஸ்டர். இது ஒரு குரூப்பு. புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒழுங்காக உங்கள் சபைக்கு போகணும். நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட், நான் ஒரு பாஸ்டர் கிடையாது, ஆனால் நான் உங்களுக்கு என்ன பேசுகிறேன், ஒழுங்காக உங்கள் சபைக்கு போகணும், உங்கள் சபைக்கு போகணும். இன்னொரு சபையில் ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங் எதோ, அங்கே போங்க, அங்கே போய் செய்திகளை கேளுங்க, பலப்படுங்க. அப்போ இங்கே இந்த இங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரோக்கியமான வசனங்களை, தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்கள். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் தேவ பக்திக்குரிய உபதேசங்கள். ஒப்புக்கொள்ளாமல் அப்புறம் வேற்றுமையான உபதேசத்தை போதிக்கிறவனானால். இப்போ வேற்றுமையான உபதேசத்தை போதிக்கிற ஆள் எப்படி இருப்பாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயோ எனக்கு தெரியாமல் போயிடுச்ச, தெரியாமல் போயிடுச்ச அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் எப்படி இருப்பான்? அடுத்த நான்கு நான்கு அவன் இருமாப்புள்ளவனும். ஒன்று, இருமாப்புள்ளவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு தமிழில், பெருமைக்காரனாக இருப்பான். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. இப்போ நான் ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா, பெருமைக்கார், ஏன்னா பணம் வருது, வேறு ஒன்றும் மேட்டர் கிடையாது, ரொம்ப ரஃப்பாக பேசுகிறேன், பணம் வருது. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, காலையில் வந்து நம்ம வின்சென்ட் செல்வகுமார் பேசுனாங்கள்ல, பொண்ணு வெள்ளி என்கிட்ட கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கு? பொண்ணு வெள்ளி இல்லாத காலத்தில் வசனம் கிரியை செய்தது. பொண்ணு வெள்ளி இருந்தோன்னா ஆடிக்காரில் ஆட்டம் போடுறது. அப்போ ஆடிக்கார் வாங்கக்கூடாதுன்றியா? என்னை பொறுத்தவரையில் யாராவது வந்து கொடுத்தா கூட நான் ரெண்டு நாள் ஓட்டிட்டு, மூணாம் நாள் விற்று ஒரு பத்து சபையை கட்டிட்டு போயிடுவேன் வட மாநிலத்தில். அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் எங்களுக்கு கூட தலைவர் காணிக்க கொடுக்குறாங்க, ஆனால் இது உங்கள் உங்கள் குடும்பத்துக்காக வச்சுக்க, நீ வச்சுக்கோ, நான் அதை சேர்த்து வைக்கிறேன், சேர்த்து வச்சு என்ன பண்ணுறேன், ஃபீஸ் கட்டுறேன், ஃபீஸ் கட்டுறேன், ஏழை பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன். புரியுதா? சும்மா விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. ஊழியக்காரங்கன்னா, ஊழியக்காரங்கள்லாம் பயங்கரமாக காரில் வரணும், ஊழியக்காரங்கள்லாம் வந்து அந்த மோடி கோட்டு போடணும். புரியுதா உங்களுக்கு? ஊழியக்காரங்கள்லாம் இப்படி இந்த மாதிரி வரணும், நேரத்துக்கு ஒரு ஷூ போடணும். இதெல்லாம் அருவறுப்பான காரியங்கள். ஒருவேளை நல்ல கவனிங்க, இரவில் உணவின்றி போகிற 20 கோடி மக்கள் நம்ம நாட்டில் வாழ்கிறாங்க. விசுவாசிகள் எத்தனை பேர் வீட்டில் சண்டை, எத்தனை பேர் வீட்டில் வாடகை கொடுக்க வழி இல்லை, எத்தனை பேர் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. இருமாப்பு உள்ளவன், அப்புறம் ஒன்றும் அறியாதவனும். அப்போ ஒன்றுமே தெரியாது அவனுங்களுக்கு. எங்கேயோ அமெரிக்கா உபதேசத்தை, நான் சொன்ன திருப்பத்தூர்காரன், பெங்களூர்காரன் உபதேசத்தை இங்கே வச்சுக்கிட்டு ஜனங்களை மிரட்டிட்டு இருக்கான். இப்போ ஒன்றும் அறியாதவன், அப்புறம் தர்க்கங்கள் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். இப்போ அவனை கிட்ட போய் பேசினா அவன் பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணுவான். தர்க்கங்கள் அப்புறம் வாக்குவாதம், ஆர்குமெண்ட்ஸ், ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, ஒத்துக்க மாட்டானுங்க. நோய் கொண்ட, அது ஒரு டிசீஸ் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் வாசிங்க அடுத்தது. அவைகளாலே பொறாமையும், சண்டையும், தூஷணங்களும், கொள்ளாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும், சத்தியம் இல்லாதவர்களும். அந்த ஐந்தாம் வசனத்தை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த மாதிரி தாறுமாறான உபதேசத்தை பேசுகிற ஆட்கள், கெட்ட சிந்தை, அப்புறம் சத்தியம் கிடையாது, அப்புறம் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமா இருக்கிற, தேவ பக்திய
ஆதாய தொழில். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆமாம், இவ்வளோ ரூபா கொடுத்தா கத்தர் உனக்கு தருவார், நீ எனக்கு கொடுத்தா தான் தருவார், எனக்கு கொடுத்தா தான் தருவாருன்னா அது என்னது? பிஸ்னஸ் தானே, அது என்னது? பிஸ்னஸ்ஸு. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்களுமாக இருக்கிற மனுஷர்களால் உண்டாகிற மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அதான் நான் ரஃபாக சொல்கிறேன், அந்த சர்ச்சுக்கு போவாத, அந்த சர்ச்சுக்கு போவாத. அதோட கேத்தலிக் ஃபாதர் எவ்வளோ நல்லவர்ன்ற நான், அதுங்க கேத்தலிக் சர்ச்சில் போய் உட்காந்துக்காத. இதை மட்டும் வெட்டி போட்டு கேத்தலிக் சபைக்கு போன்னு சொன்னார்னு வெட்டி போட்டுருவான். வெட்டி போடு, குத்தி போடு, எதை என்ன போடு, நமக்கு என்ன வந்தது? என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனைகள் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கர்த்தருடைய இந்த இன்றைக்கு இன்னொரு முக்கியமான வார்த்தை, நான் இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, சரியா? எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், வாசிங்க. சிலர் தூக்க கண்ணோட என்ன வேணால் சொல்லு. அப்போஸ்தலர் 20 அதிகாரம், அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. இங்க பாருங்க, நான் இவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசுறதுக்கு, ஆமா, என்னுடைய மினிஸ்ட்ரிக்காகவோ வேற யாருக்காக அல்ல, சபைக்காக நான் பேசுறேன். திரும்பி வாசிங்க, திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சுய இரத்தத்தினாலே சபையை யார் சம்பாதித்தது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இது பாருங்க, பிஷப் இல்லை, பாஸ்டர் இல்லை, என்ன மாதிரி எவாஞ்சலிஸ்ட் இல்லை, யாரு? இயேசுவின் இரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்த சபையை, தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மந்தைக்கு எச்சரியா இருக்கணும். மந்தைக்கு எப்படி இருக்கணும் நம்ம? அது பாஸ்டர் மாத்திரம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். மந்தையை குறித்த கவனம் நமக்கு இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். மந்தை எங்கேயாவது போயிருக்கா? ஆடு எங்கேயாவது போயிருக்கா? புரியுதா உங்களுக்கு? எங்கே போச்சு, ஏது போச்சுங்கிற பாரம் பாஸ்டர்ஸுக்கு இருக்கணும், சுவிசேஷ ஊழியர்களுக்கு இருக்கணும். ஆமாம், அப்படி போயிட்டீங்களா, கல்யாணம் போயிட்டீங்களா? பரவாயில்ல, சண்டே வந்துடுவீங்களா சிஸ்டர்? ஆ, சண்டே வந்துடுவேன். சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தெரியும், தெரியுமா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை வர்ற விசுவாசிகளும் அவன் சண்டே கிறிஸ்டியன்ஸு. நாங்கள் ரட்சிக்கப்படாத காலத்தில் சிஎஸ்ஐயை பார்த்து சொல்லுவாங்க, அவங்களாம் சண்டே கிறிஸ்டியன்ஸுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? இப்போ சிஎஸ்ஐக்காரன் கூட வாரத்துக்கு 3 நாள் சர்ச்சைக்கு போகிறான். ஆனால் நம்ம பாருங்கள், ஜீசஸே ஃப்ரைடே வந்தாலும் அவரை வந்து அந்த சண்டே மார்னிங் சர்வீஸுக்கு வர சொல்லுங்கள் பாஸ்டர், ஈவினிங் சர்வீஸ் கூட வர சொல்லாதீங்க பாஸ்டர். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் பைபிளை பார்க்குறோம், அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. மந்தையை, அதாவது வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்புறம் 29, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், 29, நான் போன பின்பு பவுல் சொல்கிறாரு, மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படி. இங்கே பாருங்க, யாரை இழுப்பாங்க? ஊழியக்காரர்களை இழுத்துருவாங்க, ஊழியக்காரர்களையே பணம் கொடுத்து இழுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? பணம் கொடுத்துட்டா இழுத்துருவாங்க. ஒரு சென்னையில் ஒரு பணக்காரி, ஒரு பிஸ்னஸ் உமன் சொல்லுது, ஃபோனை காட்டி, இவங்க எல்லோரும் என் பாக்கெட்டில் தான் இருக்காங்க. எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பாருங்கள். சில ஊழியர்களுடைய பட்டியலாம் சொல்லி, இவங்கெல்லாம் கூப்பிடட்டா, அவரை கூப்பிடட்டா, இவரை கூப்பிடட்டான்னு. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்கிறார் பவுல் சொல்கிறாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத என்ன வரும்? கொடிதான ஓநாய்கள். இந்த ஓநாய் பற்றி நேற்று நான் பேசினேன், ஞாபகம் இருக்கா? எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது பாருங்கள். நேற்று சொன்னது இன்றைக்கே ஞாபகம் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்தில்,
இடுக்கமான வாசல் வழி விசாலன்னு வாசனம் இல்லை, அதில் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். எப்படி வருவாங்க? ஆட்டுத்தோலை போர்த்துட்டு வருவாங்க. அப்புறம் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வாஸ்தவமா இல்லையா? என் சொல்லலையே, நேத்து சொன்னது இன்னைக்கு உனக்கு மறந்து போச்சே, நாளைக்கு என்ன கதியாவ? சிலர் பார்த்தா எனக்கு தெரியும், நான் சொல்லாம இருக்கிறேன். வசனத்தில் நீங்க கட்டப்பட்டுட்டீங்க வைங்களேன். நான் 40 வருஷமா பிரசங்கம் பண்றேன். சிஎஸ்ஐக்கு போனாலும் இப்படிதான் பேசுவேன், பெந்தேகோஸுக்கு போனாலும் இப்படிதான் பேசுவேன், அசம்பிளி ஆஃப் காட்க்கு போனாலும் இப்படிதான் பேசுவேன், எங்க போனாலும் இப்படிதான் பேசுவேன், உயிர் இருக்க வரைக்கும் பேசுவேன். ஆனால் என்கிட்ட கணக்கு கேட்பார் கத்தர். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஓநாய்கள்ன்ற வார்த்தையை அங்கே ஆண்டவராக இயேசு பயன்படுத்தி இருக்கிறார். ஓநாய் மேலே வந்து ஆட்டுத்தோல் மாதிரி இருக்கும், உள்ள ஓநாய். இங்கே பவுல் எழுதுகிறார் பாருங்க, அதான் நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். மாறுபாடான, அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், அடாடா எங்க பாஸ்டர் இப்படிலாம் பேசவே இல்லையா, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குத, வித்தியாசமா இருக்க பாஸ்டர், உங்க சர்ச் எப்போ பாஸ்டர் ஆரம்பிக்கிறீங்க, எங்க கிட்ட எத்தனை பேர் கேட்கறாங்க தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை வந்தா அவங்கள பார்க்கலாமா, ஞாயிற்றுக்கிழமை வந்தா கதவே பூட்டி கிடக்கும், அந்த பக்கம் வர வேலை வச்சிருக்காதீங்க. ஏன்னா நாங்களே ஒரு சபைக்கு போவோம், we are not pastors. ஒவ்வொரு சபை சபையாக சிலர் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கடைசியில் அவனே பாஸ்டர் ஆயிடுவான். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களிடத்தில் வரும், அவர்கள் சீஷர்களை இழுப்பார்கள். சீஷர்களை இழுத்தா தானே விசுவாசியை இழுக்க முடியும், என்ன சொல்கிறீங்க? சீஷர்களை இழுப்பாங்க. அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பாரத்தோடு ஜபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், கத்துடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். சரி, அடுத்ததெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லை, வசனத்தை சொல்லிட்டே போயிடுறேன். நீங்கள் குறித்து வச்சா வைங்க, வைக்கலன்னா போங்க, எனக்கு தெரியாது. 2 பேதுரு 3:14-18 2 பேதுரு 3:14-18 அப்புறம் 1 யோவான் 4:1-6 1 யோவான் 4:1-6 1 யோவான் 4:1-6 எழுதிட்டீங்களா? வெரி குட். 4:1 மட்டும் வாசித்துருங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால், உலகத்தில் அநேக கண்ண தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லா ஆவிகளையும் நம்பாம, அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். எப்படிதான் நேத்தும் சொல்லி கொடுத்தேன்ல அதை, அப்போ அந்த காலத்திலே சொல்றாரு யோவான், சொல்றாரு நிறைய ஆவி இருக்குது, தேவ ஆவி எப்படி நீ சோதி தறிவ. நல்லங்க, 5:6 வேகமா, 5:6 அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள், அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள், ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். ஐயா தலையை நிமிர்ந்து என்ன கவனிங்க, இப்போ ஒரு கள்ள தீர்க்கதரிசியா நல்ல தீர்க்கதரிசியா, குட் பிரீச்சர் ஆர் ஃபால்ஸ் டீச்சர், எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நான் ஒரு ஃபால்ட் டீச்சர்னு வைங்களேன், நான் துருபதேசக்காரன் வைங்களேன், என் பிரசங்கம் முழுவதும் எதை பற்றி தான் இருக்கும், உலகத்தை பற்றியே பேசுவேன். ஆமாம், நீ நல்லா உடுத்தணும், புரியுதா, நல்ல டிப்டாப்பாக வரணும், வரும்போது அட்ராக்ஷனாக இருக்கணும், நீ இப்படிலாம் தலைமுடியெலாம் வச்சிருக்கக்கூடாது, நல்ல டீசெண்டாக போய் இந்த பியூட்டி பார்லர்லாம் போய் என்ன அதெல்லாம் பண்ணிவிட்டு வரணும், புரியுதா உங்களுக்கு? அதனால் நீ வரும்போது நாளைக்கு எனக்கு மட்டன் கறி செஞ்சு கொடுத்துடணும், புரியுதா? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஆமாம், அப்போ அதை கேட்டாங்கன்னு. ஆமாம், கத்துடைய பிள்ளைகளை, நான் வரும்போது நீங்கள் எனக்கு காணிக்க தரணும், எனக்கு நீங்கள் கொடுத்தா, ஆண்டவர் என் நேற்று நைட்டு சொன்னார், எனக்கு நீ கொடுத்தேன்னா உனக்கு 1 கோடிக்கு வீடு வரும். நான் இதெல்லாம் கதையாக சும்மா இஷ்டத்துக்கு சொல்லலை, இருக்கிறத சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் உலகத்துக்கு எடுத்த காரியத்தை தானே பேசுகிறேன். பைபிள் ஆண்டவர் சொன்னார், நல்ல கவனிங்க, எண்ணத்தை உண்போம், அப்புறம் அப்புறம் குடிப்போம் புசிப்போம். இது யார் சொல்றா? அஞ்ஞானிகள். இன்னொரு இடத்துல உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவன் தான் எண்ணத்தை சாப்பிடலாம். இப்போ நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துட்டு இருக்கோம், யாருக்கா சாப்பிடணும் என்ன வருது?
போய் சொல்லாமல் சொல்ல, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் போய் அங்கே பின்னால் போய் அங்கே சாப்பிட்டுட்டு வர ஐஸ்கிரீம் விற்கிற சத்தம் என் ரூமுக்கு கேட்குது. கொஞ்சம் இப்போலாம் ஒன்று விட்டாங்க, அந்த காலம்லாம் பின்னி எடுத்துருவார் சாம்ஜே பத்திரான்னு. புரியுதா? அவருக்கு இருக்க உருவத்துக்கும் பேச்சுக்கும் இல்லை. அந்த பக்கம் போன கேட் அடைக்கல, எவன் அங்கே திறந்து போட்டான், அவனு போனவனை ஒரே போக்கா போக சொல். இப்போல்லாம் அப்படி சொல்கிறது இல்லை. அந்த காலத்தில் 12 வயதுக்குட்பட்டவர்கள் இங்கே நாட் அலவுடு. இப்போ வரும்போதே ஒரு அம்மா குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? எப்படியாவது வந்து சேரு, வருகைக்கு ஆயத்தப்படு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கொடிய காலம், கொடிய காலத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவைகளையே கார் தருவார், பங்களா தருவார். வருகிற வருஷம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. உடனே கல்யாணம் ஆகாத பசங்களாம் சோத்துறான் 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 அப்படின்னு. டேய், நீ சொன்னாலும் சொல்ல, அவளுக்கு கல்யாணம் நடக்காதாண்டா போகுது. கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பெறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, இதெல்லாம் கர்த்தர் மட்டுமல்ல உலக மக்களுக்கும் எல்லாருக்கும் உரியது. இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கார் வாங்குறான் இல்லையா? அவனுக்கு ஜீசஸ் இருக்கா? நாங்கள் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் குழந்தை பிறகுதா இல்லையா? இல்லை கிறிஸ்தவன் தான் குழந்தை பிறகுதா? நீங்கள் நல்லா யூகிக்கணும். புரியுதா? இப்போ அந்த 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 இயர் ரெண்டு வரும்போதே, அதாவது நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் அந்த வருஷம் இருக்கும். ஆமே கையை வைத்து கர்த்தர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ பிரியமானவர்களே, அவர்கள் உலகத்துக்குரியல பேசுகிறார். உலகமும் அவர்களுக்கு, இதுதான் பாயிண்ட், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இப்போ நான் பேசுறது எல்லாரும் எல்லாரும் நீங்கள் செவி கொடுப்பீங்க, செவி கொடுப்பீங்க. எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் ஏற்றுப்பீங்க. நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் ஏற்றாலும் சரி, ஏற்றுக்கொள்ள போனாலும் சரி, ஐ எம் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆமே. அப்போ இன்னைக்கு நான் ரூமில் ஒரு வசனம் வாசனம், ஐயோ முடிக்க முடிய மாட்டேன்னு பாருங்களேன். ஒரு அதாவது லூக்கா 6:20. பிரைஸ் காட், கர்த்தருக்கு தோத்திரம். அந்த வசனத்தில் நீங்கள் அந்த வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு வசனம். கர்த்தருடைய பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து. இல்லை, ஒரே ஒரு செகண்டு. பிரைஸ் காட். 26, எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது. அந்த வசனத்தை சொல்லுங்க. 26, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது, புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எல்லாருமே பாருங்க, எல்லாருமே உங்களை பார்த்து ரொம்ப ஓவரா புகழ்றாங்கன்னு வைங்க, நீ அவுட்னு அர்த்தம். புரியுதா? எல்லாரும் சூப்பர் சூப்பர் சூப்பர், இன்ஸ்டாகிராம்லயும் அதுலயும் இதுலயும் இப்படி போடுறீங்களா? சூப்பர் சூப்பர்னு. நீ இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, அவர் தான் மார்க் போடணும். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாருமே உன்னை புகழ்கிறாங்கன்னா உனக்கு ஐயோ, 4 பேர் இந்த ஆள் என்ன மனுஷனாயா அப்படின்னு பேசணும், இன்னொரு ஆள் நல்லா இருக்குன்னும், அவன் நல்லா இருக்குன்றான்னு என்ன புகழ்ச்சியே வேணான்றேன் நான். புகழ்ச்சியே, அதாவது நம்ம நல்லா இருந்தால் புகழ்வான், நாளைக்கு கெட்டு போயிட்டா இகழ்வான். அதுதான்டா உலகம். அதுதான் என்னது உலகம். கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் தான் உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகள் அன்பு கூறாத. பைபிள் இருக்கா இல்லையா? ஆமாம். நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்காத கடையில். நீ கடையில் போய் வாங்கும்போது எங்கள் தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உடை இருக்கான்னு பாரு. அப்போ நீ ஒரு ஷர்ட் பேண்ட் வாங்க போகிறேன்னா இதை இந்த மாதிரி இது பாருங்க. ஒரு முறை என் ஒய்ஃபு எங்கேயோ ஒரு கடையில் நின்றுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், ஒரு சேலை நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் வாங்க அப்படின்னேன். என்ன வேலைன்னா 1200 வாங்க அப்படின்னேன். உடனே அவன் இல்லை, உங்கள்கிட்ட கேட்கணுன்னா. இல்லை, என்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா. அப்போவுமே இல்லை, இந்த கலர் உங்ககிட்ட இருக்கான்னு. இருக்குது அப்படின்னா சரி அப்படின்னு வச்சுட்டேன். வீட்டில் வந்தவனை பார்த்தா வாங்கலைன்றா. ஏன்னா நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலையே, இருக்கான்னு கேட்டிங்க, கலர் இருக்கான்னு கேட்டிங்க, கலர் இருக்கான்னு கேட்டிங்க. உடனே சரி இருக்கும்போது நமக்கு எதுக்குடான்னு வந்துட்டேன். இதே மாதம் 1000 ரூபா செலவு பண்ணாலும் நான் அவளோட டிஸ்கஸ் பண்ணுவேன். சும்மா குடும்ப வாழ்க்கை அப்படி கிடையாது. நான் போகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே கொண்டு போவாரோ தெரியாது. எங்கே கொண்டு போவார் உன்னைய? நான் பரலோகத்துக்கு கொண்டு போற நினைக்கிறேன். நீ நல்லா கவனிக்கணும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் யுவர் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட். அப்போ இது இல்லைன்னாலும் ஒன்றுமே நம்ம உருப்படவே முடியாது வாழ்க்கையில்.
அதனால் இந்த செஷனில் தேவ ஆவி கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தின் ஆவி எது, சக்தி ஆவி எது, அசுத்த ஆவி எது, நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் என் ஸ்டைலில். புரியுதா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அது அப்படி இப்படி இருந்தால் கூட கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமே. இதுவரைக்கும் அப்படி இப்படி நான் போயிட்டேன், தெரியாமல் அந்த சபைக்கு போயிட்டேன், தெரியாமல் அங்கே போயிட்டேன், அல்லது அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, இப்போ தப்பிச்சு வந்துடுங்க, கர்த்தர் நடத்துவார். புரியுதா உங்களுக்கு? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் அருவறுப்பான பயங்கரமான அசுத்த காரியங்கள் சபையில் நடக்குது. இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு எனக்கு அருவறுப்பாக இருக்குது. அதனால் இந்த நாட்களில் என்ன கடைசி காலம், என்ன காலம் இது? கடைசி காலம். பணத்தை கொடுத்தா என்ன வேணால் செய்யலான்ற காலம் இன்னைக்கு. பணத்தை கொடுத்தா என்ன வேணால் காலையில் அண்ணன் ஒன்று சொல்லிட்டு இருந்தார்ல, ஒரு பாஸ்டர் எத்தனையோ மாடி கட்டுறானா, மூணாவது மாடியில் கடையாம் அப்படி இப்படின்னு, அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கிற காலம் இது. அதனால் சென்னையில் ஒரு பெரிய கோடீஸ்வரம் கொண்டு போய் ஒரு டிபிஎம் பாஸ்டர்கிட்ட கெல்லிஸில், சென்னை கெல்லிஸில் 4 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் பாஸ்டர் கையில் கொடுத்து, பாஸ்டர் நான் உங்கள் சபைக்கு வரட்டா, வாங்க இந்தாங்க இந்த 4 கோடி ரூபாய், இது என்னன்னு கேட்டார். இந்த கட்டடத்தெல்லாம் கொஞ்சம் இப்படி மாற்றி, நான் ஒரு சிவில் இன்ஜினியரு, இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாம், இந்த வேலையெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது, அந்த 4 கோடி எடுத்து அந்த காணிக்கப்பட்டியில் போட்டு போயிட்டே இருங்க, போயிட்டே இரு. கட்டடம் மாற்றுறது அதை மாற்றுறதெல்லாம் எங்களுக்கு லீடர்ஷிப் இருக்குது, எங்கள் தலைமைத்துவம் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டு தான் செய்ய முடியும். வர்றதாக இருந்தால் உருப்படியாக வந்துட்டு போங்க, இல்லைனா அந்த ரூபாய் எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க, அலமன் சொல்கிறோம், அவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எவன்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள். ஆமாம், அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தைரியமாக பேச முடியும். சரியா? இங்கே பாருங்கள், பணம் இருக்கோ இல்லையோ, கிருபை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் இந்த கிருபையும் அபிஷேகம் இருந்தால் பணம் வரும். எவ்வளோ வரும், உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வரும். ஏன்னா எனக்கு ரோல் மாடலாக ஜீசஸ் தான். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரோம். அந்த காலத்தில் அன்னைக்கு சமைச்சு அன்னைக்கே பாத்திரத்தை கழுவி வச்சுருவாங்க. இன்னைக்கு ஒரு பருப்பு குழம்பு வச்சு 3 நாளாக சூடாக்கி சாப்பிட்டுட்டு கிடக்குற. அன்றன்றுள்ளப்போ ஆகாரத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா? அது ஆரோக்கியமா இருந்தது. இன்னைக்கு நமக்கு டைம் இல்லை, டீச்சர்ஸுக்கு டைம் இல்லை, நர்ஸுக்கு டைம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்குரிய சட்டி நிறைய சாம்பார் அதை இது வச்சு அந்த அந்த ஃப்ரிட்ஜில் அடக்கி வச்சுட்டு ஒவ்வொரு நாளாக சூடாக்கி சாப்பிட்ற ஒரு வாழ்க்கையாக போச்சு. புரியுதா நான் பேசுறது? இதுக்கு மேலே எப்படின்னு பேசுறது எனக்கு தெரியல. ஜோம் பண்ணுவாங்க எல்லாரும் எழுமை நின்று ஒப்பு கொடுத்து. எல்லாரும் எழுமிட்டீங்களா? ப்ளீஸ், 5:10 முடிக்க சொன்னாங்க தெரியுமா, 5:20 ஆயிடுச்சு. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டார்ல, இனிமேல் நம்ம தவறக்கூடாது. சரியா? பயப்படாதீங்க. அதாவது விசுவாசத்தில் பலவீனமானவங்கள சேர்த்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் ஜெபிக்கிறதில் தவறிட்டேன், பைபிள் படிக்கிறதில் தவறிட்டேன், எங்கள் அப்பா அம்மாட்ட பேசாமல் விட்டுட்டேன், என் ஒய்ஃப் கிட்டையும் சரியாக பேசலை, பிள்ளைகிட்ட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நான் உண்டு, ஏசப்பா உண்டு, அங்கே இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா அங்கே இல்லை. அதனால் நான் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டேன், புருஷன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நான் அப்படியே புறப்பட்டு போயிட்டுருப்பேன். ஆவியானவர் சொல்வார், அங்கே போ இங்கே போ. ஆவியானவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நல்ல ஒரு சில நேரத்தில் குணப்படாத புருஷங்கள்லாம் இருப்பாங்க, அது வேற. அப்போ இந்த நாட்களில் வீடு ரொம்ப முக்கியம், ரெண்டாவது இந்த உபதேசம் ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய காரியம் எனக்கு சொல்லணும், ஆசையாக இருக்குது. ஏன்னா கடைசி காலத்தில் வந்துட்டோம், சபை வருகைக்கு ஆயத்தப்படணும்ல. நம்ம தானே மனவாட்டி, நம்ம ஆயத்தப்பட்ட தானே ஏசப்பா வருவார். அதுக்கு முன்னால் ஒரு எழுப்புதலை பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணுமா வேணாமா? அப்போ எழுப்புதலுக்கு அந்த ஜெப எழுப்புதல், அண்ணன் எல்லாம் காலையில் பேசிகிட்டு இருந்தார்ல, நிறைய எழுப்புதல்னு. ஆனால் இவ்வளோ டாக், இவ்வளோ உள்ள இவ்வளோ இந்த சோவருக்கு பின்னால் செல் அரிச்சு கிடந்தா எழுப்புதல் எழுப்புதல்னா என்ன ஆகும்? ஞாபகம் இருக்குதாங்க நான் பேச? புரியுதா?
கபோர்டுக்கு பின்னால் செல்லு அரிச்சிட்டு இருக்குது. கபோர்டுக்கு தெரியும், கபோர்டுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் தெரியாது. திடீர்னு பார்த்தா சேலையெல்லாம் அரிச்சிட்டு, நான் சொல்ல சரியா? அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதோ தெரிஞ்சோ, நான் நேற்று ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன் ரட்சிப்புக்காக, எனக்கு இன்றைக்கி ரொம்ப பாரம் உங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடத்தணும்னு, ஆனால் இந்த காரியமாக இருக்குது, நாளைக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது எனக்கு, நாளைக்கு காலையில் எல்லாம் அபிஷேகம் பெற்றுருவோம் நம்ம, சரியா? எல்லோரும் அபிஷேகத்தை பற்றி பேசுகிறாங்க, அபிஷேகத்தில் நிரம்பணும், அன்னை தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும்னு சொல்கிறாங்க. ஆண்டவர், எனக்கு அபிஷேகமே இல்லையாப்பா, எனக்கு அபிஷேகம் தாங்கப்பா அப்படின்னு பாரத்தோடு நைட்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நாளைக்கு ஞானஸ்நானம் வேறு இருக்குது. ஆமாம், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்கெல்லாம் நாளைக்கு ஞானஸ்நானம், தண்ணி பின்னால் தொட்டி இருக்குது, தண்ணீர் இருக்குது, ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஊழியர்காரன் ஆயத்தம். அதனால் ஞானஸ்நானம் எடுக்க மனம் திரும்ப, நீங்கள் வெவ்வேறு சபைகளை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க, நான் பைபிள் படி சொல்கிறேன், மனம் திரும்பதில் கேட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும். அதையும் நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு ஒப்பு கொடுப்போம், சரியா? நல்லா இன்றைக்கி சாயங்காலம் ஜெபம் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சரியா? இன்றைக்கி சாயந்தரம் அனாவசியமான கான்வர்சேஷன் வேண்டாம். நீங்களும் ஆவியானவரும் நல்ல கைகளை உயர்த்தி கண்ண மூடி, நல்ல கைகளை உயர்த்தி கண்ண மூடி. நிறைய பேர் நிறைய காரியங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, பொண்ணை இழந்தவங்க, பொருளை இழந்தவங்க, கிருபை இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க, சாக கொடுத்தவங்க, குடும்பத்தில் பலவிதமான சஞ்சலம், யார்கிட்ட போய் சொல்ல? கர்த்தர் தான் நமக்கு தஞ்சம், கர்த்தர் தான் நமக்கு தஞ்சம், கர்த்தர் ஒருவரே நமக்கு தஞ்சம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் மனதில் எதெல்லாம் பட்டுதோ, உங்கள் மனதில் ஆவியானவர் எதெல்லாம் உணர்த்தினாரோ அதுக்காகலாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சத்தியங்களெல்லாம் நான் மைண்டில் வச்சுருக்கணும், ஒழுங்காக சபை ஆராதனைக்கு போகணும். ஆண்டவர், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஆவி நிரம்ப நல்ல சபைகளுக்கு போகணும். எப்போ பார்த்தாலும் நகையும் பணத்தையும் உலகத்தையும் பற்றி பேசுகிற சபைக்கு நான் போகக்கூடாது. என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே, எனக்கு போதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்களே, பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், என் புருஷ என் மகளுக்கு நல்ல ஒரு கர்த்தருடைய கிருபை பெற்றவன், வஞ்சிக்கிற ஆவி உடைய புருஷன் என் மகளுக்கு வந்துடக்கூடாது. வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி உள்ள வாலிப பிள்ளைகள், மாட்டிக்கொண்ட வாலிப பிள்ளைகள் என் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி நானும் வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, சூப்பர் ஒர்ஷிப்பு. ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. ஆண்டவரே, உங்களுக்கு தோத்துறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பகுத்து போதிக்கிற அறிவு எனக்கு வேணும், பகுத்து போதிக்கிற பகுத்து அறிகிற அறிவு வேணும், அந்த டிசைண்டிங் ஸ்பிரிட் எனக்கு வேணும், டிசைண்டிங் ஸ்பிரிட் எனக்கு வேணும், பகுத்தறிகிற ஆவி எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் அபிஷேகம் பெறணும், கைகளை உயர்த்தி நான் அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில் நிரம்பி ஆழமான தேவ பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்கணும். தேவனே, இந்த சாயந்தர நேரம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் பல ஊர்களில் இருந்து நிறைய பணம் செலவு பண்ணி இப்போதும் ஆண்டவர் 200 ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்தி எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் ஓடி வந்திருக்கிறாங்களப்பா. அவனுடைய உள்ளான காயங்களப்பா, என் வீடு இன்னும் மாறலையே, என் பிள்ளைகள் இன்னும் திருந்தலையே, எங்கள் தருத்திரம் ஓயலையே, என் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கலையே, என் புருஷன் மாறலையே, என் மனைவிக்குள்ளே இருக்கிற எல்லா தீய குணங்கள் ஆண்டவரே விடுதலை வரலையே, ஆண்டவரே என் வீட்டில் திருமண காரியங்கள் நடக்காம தடையா இருக்கு. எல்லார் கைகளை உயர்த்தி இயேசுவே, 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 சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, சத்தமா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. இயேசுவே, என் துக்க நாட்கள் இன்றோடு முடியட்டும் சொல்லுங்க. என் துக்க நாட்கள், என் பிள்ளையின் துக்க நாட்கள், உங்க வீட்டுக்குள்ள சில அகால மரணங்கள் வந்திருக்கும் ஆண்டவரே, அந்த வேதனைகள் நாட்கள் முடியட்டும். ஆமா ஆமா, நல்ல ஜெபம் பண்ணுங்க சத்தமா, இயேசுவே, இயேசுவே.
சத்தமா, இயேசுவே இயேசுவே என்னை உயிர்ப்பியோ, நல்ல வாய் விட்டு சொல்லுங்க, என்னை எனக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வரட்டும். அப்படி அந்நிய பாஷைகள்ல உரத்த குரல்ல சத்தம் போட்டு கைய உயர்த்தி, நல்ல கைய உயர்த்தி, நல்ல உரத்த குரலில் கட்டுகள் உடைகிறோம். நீங்க கைய உயர்த்தும் போது உங்க வீட்டுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரணும். ஆனந்த தூதி ஒளி கேட்கும், ஆமென், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமனின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோ பெற்றுயர்ந்திடுவோமே மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமனின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் அறையில்லா தேவனின் வாக்கு ஆஹா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் விடுதலை முழங்கிடுவோமே மகளும் இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே விடுதலை முழங்கிடுவோமே விக்கீனம் யாவும் மகளும் இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறிந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆஹா நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறிந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆஹா நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறிந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆஹா நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறிந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோடிக்கும் ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும் ஆண்டவர்
அவர் வாக்கு பாலிக்கும். ரெண்டு கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் நல்ல கத்தரை ஆராதிங்க. ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய விடுதலை. கதாவே உமக்கு தோத்திரம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். ஆவியில பலவீனமான பிள்ளைகளை, கதாவே விசுவாச வாழ்க்கையில் பலவீனமானவர்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி எழுப்பிடுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வழியின் வழியாக கர்த்தருடைய அபிஷேகத்தில் அவனுடைய பிள்ளைகள் நடத்தப்படட்டப்பா. முந்தினவைகளை நினைக்காதீங்கன்னு சொன்னீங்களே, பூர்வமானவைகளெல்லாம் சிந்திக்காதன்னு சொன்னீங்களே, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு என் அன்பு சகோதரனும் சுவிசேஷ ஊழியனாய் மாறட்டும். ஒவ்வொரு சகோதரியும் சுவிசேஷ ஊழியக்காரியாய் மாறட்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தையை பேசட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்க, அடுத்த செஷன் வந்து 6:30 ஆறு 6:30 தொடங்கும். உங்களுடைய உடைமைகளை எல்லாம் வழக்கம் போல் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த கேப்பில், இந்த இடைவெளி நேரத்தில் அந்த காஃபி டீ குடிச்சிட்டு, இந்த பின்னால் முன்னாலெல்லாம் நிறைய புக் ஸ்டால் இருக்குது, எங்கள் புக் ஸ்டாலில் போய் இந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரோடு கூட 365 நாட்கள் நூல் இருக்கிறது, மற்றும் சாம் அண்ணனுடைய அருமையான புத்தகம், பின்னால் மோகன் சி அண்ணனுடைய புக் ஸ்டால். கவனிங்க, அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்காது, உங்கள்கிட்ட தான் நான் பேசுகிறேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நாளைக்கு காலையில் நம்ம எல்லாருக்கும் பேப்டிசம் சர்வீஸ் இருக்குது. ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு வரும்போதே இன்னொரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடுங்க. முடிஞ்சவொன்னே அவங்க எல்லாருக்கும் பேப்டிசம் கொடுக்கப்படும். அதை குறித்த விவரங்களை நாளைக்கு நான் உங்களோடு கூட காலையில் பகிர்ந்து கொள்வேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.